உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் எங்கள் கண்மலையானவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கல்வாரி அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நேற்றும் என்றும் என்று மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹாலலூயா 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 ஹாலலூயா. உமை உயர்த்துகிறோம், உமை போற்றுகிறோம், உமை வாழ்த்துகிறோம், உமை மகிமைப்படுத்துகிறோம். நீர் நல்லவர், நீர் நல்லவர் இயேசுவே, நீர் நல்லவர். ஆராதனைக்குரியவரே, என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரே, உம் நாமம் வாழ்க ராஜா, உம் நாமம் வாழ்க ராஜா. நீர் மகிமைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக. போற்றப்படத்தக்கவர் நீர், புகழப்படத்தக்கவர் நீர், பாத்திரர் நீர், பரிசுத்தர் நீர். உமை துதிக்கிறோம், உமை வாழ்த்துகிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம் எங்கள் தேவனே, ஜீவாதிபதியே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹாலலூயா ஹாலலூயா. கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிராகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. முழங்காற்படியிட முடிந்தவர்கள் முழங்காற்படியிட்டு ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்முடைய பாட்டு புத்தகத்தில் உள்ள 50வது பாடலை பாடி அவருக்கு மகிமை செலுத்துவோம். ஜீசஸ் ஹாலலூயா. ஏக தேவனை துதித்திடுவோம், நிதமவர் நாமத்தை உயர்த்திடுவோம். திரியேக தேவனை துதித்திடுவோம், நிதமவர் நாமத்தை உயர்த்திடுவோம். நீடித்த நாட்களாய் நிறைத்தம்மையே, நீடித்த நாட்களாய் நிறைத்தம்மையே, நித்தமும் நடத்துவார், நித்தமும் நடத்துவார். கைகளை உயர்த்தி மீட்பரும் நீரே, மீட்பரும் நீரே, மேன்மையும் மகிமையுமே. மீட்பரும் நீரே, மீட்பரும் நீரே, மாறிடான இயேசுவே, மாறிடான இயேசுவே. பாவத்தில் ஜீவித்த காலத்திலே அறிவுடன் ரட்சிக்க வந்தவரே, பாவத்தில் ஜீவித்த காலத்திலே அறிவுடன் ரட்சிக்க வந்தவரே. நீங்கள் விசுவாச பாதையிலே, ஆமென். தாங்கி நீரும் தயவா, தாங்கி நீரும் தயவா,
ரெண்டு கரங்களை உயர்த்தி மீட்பரும் நீரே மேய்ப்பரும் நீரே மேன்மையும் மகிமையுமே மீட்பரும் நீரே மேய்ப்பரும் நீரே மாறிடா நல்ல இயேசுவே மாறிடா நல்ல இயேசுவே சோதனை சூழ்கையில் ஜெயக்கோடியாய் சோர்ந்திடும் உள்ளத்தில் மாபலனாய் சோதனை சூழ்கையில் ஜெயக்கோடியாய் சோர்ந்திடும் உள்ளத்தில் மாபலனாய் தனிமாயிலேற்றதோர் தோழனுமாய் கனிவாய் கரம் பிடித்தீர் ஜீசஸ் கனிவாய் கரம் பிடித்தீர் மீட்பரும் நீரே மெய்ப்பரும் நீரே மேன்மாயும் மகிமாயுமே மீட்பரும் நீரே மெய்ப்பரும் நீரே மாறிடா நல்ல இயேசுவே மாறிடா நல்ல இயேசுவே அபிஷேகம் செய்து எம் சிரசதனை ஆனந்த சந்தோஷத்தால் நீரைத்தே அபிஷேகம் செய்து எம் சிரசதனை ஆனந்த சந்தோஷத்தால் நீரைத்தே அகமாதிலின் பகீதம் அளித்தே மகிமையில் முடிசூட்டுவீர் மகிமையில் முடிசூட்டுவீர் மீட்பரும் நீரே மேன்மாயும் மகிமாயுமே மீட்பரும் நீரே மாறிடா நல்ல இயேசுவே மாறிடா நல்ல இயேசுவே எக்காளநாதம் வானில் முழங்க ஏகிடுவார் சுத்தர் இயேசுடன் அலலூயா அழிவற்றோராய் அவர் ஓடிணைந்தே அமே நாளுவோம் சியோனிலே ஆளுவோம் சியோனில் ரெண்டு கரங்களை உயர்த்தி மீட்பரும் நீரே மகிமாயுமே மீட்பரும் நீரே மாறிடா நல்ல இயேசுவே மாறிடா சொல்லுங்க மீட்பரும் நீரே மீட்பரும் நீரே மேன்மாயும் மகிமாயுமே மாறிடா நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா மீட்பரும் நீரே மெய்ப்பரும் நீரே மாறிடாத நல்ல இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஆமென் 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 பரிசுத்த பிதாவே நல்ல தகப்பனே நன்றியோடுமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் வாழ்த்துகிறோம் கிருபையாய் உங்க சமூகத்தில் எங்களை அழைத்து கொண்டு வந்தீரே ஸ்தோத்திரம் மீட்பரும் நீரே மெய்ப்பரும் நீரே மாறிடாத எங்கள் நல்ல இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆராதனை முழுவதையும் பொறுப்படுத்திக் கொள்வீராக ஆவியானவரே உம்முடைய ஆளுகைக்குள்ளே எங்களை வைத்துக் கொள்ளும்
பாட துதிக்க ஆராதிக்க கிருபை தாரும் பலன் தாரும் உடைய வார்த்தைகள் எங்கள் மத்தியில் துணிக்கப்படுவதாக எங்களோடு பேசும் பெரிய காரியங்களை செய்யும் பயன்படுகிற ஒவ்வொருவரின் கிருபையாய் உடைய கரங்களில் எடுத்து தகுதிப்படுத்தி பயன்படுத்தும் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம் இன்னும் யார் யார் வர நீர் சித்தம் கொண்டிருக்கிறீரோ அவர்களை எல்லாம் தடையில்லாமல் அழைத்து கொண்டு வருவீராக நாங்கள் ஒருமித்து ஒரு மனதோடு உம்மை துதிக்க உமக்குகந்த உமக்குரிய மகிமையும் வல்லமையும் செலுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக ஆன்லைன் மூலமாய் மற்ற தொலைக்காட்சிகள் மூலமாய் இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் உங்களுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க கிருபை செய்யும் தேவனே நீர் நல்லவரப்பா ஆண்டவர் பலவீனங்கள் நிமித்தம் மற்ற சூழ்நிலைகள் நிமித்தம் வர முடியாமல் இருக்கிறவர்களை நினைக்கிறோ கர்த்தர் அவர்களை கிருபையாய் சந்தித்து பலத்தையும் சுகத்தையும் கிருபையாய் கட்டளையிடுவீராக தாழ்த்துகிறோம் பெரிய காரியங்களை செய்ய எங்கெல்லாம் உடைய நாமத்து நிமித்தம் உடைய பிள்ளைங்க கூடி ஆராதிக்கிறார்களோ அங்கெல்லாம் உடைய விசேஷித்த கிருபையும் பாதுகாவலும் உண்டாக ஜெபிக்கிறோம் இயற்கை சேர்க்கை எல்லாவற்றையும் அனுகூலமாக்கி தாரும் தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவரப்பா உடைய பாதத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம் உடைய திருரத்தத்தால் எங்களை ஒரு விசை கூட கழுவி தூய்மையாக்கி பரிசுத்தப்படுத்தும் உடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும் மகிமை கனம் எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் இரட்சகரும் மீட்பருமான எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஹல்லேலூயா அப்படி உட்கார்ந்து கொள்ளலாம் உட்காரும் போது ஃப்ரெண்ட்ல இருக்கிறவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி முன்னாடி இடம் இருந்தா நீங்க கொஞ்சம் தள்ளி உட்காரும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்ளுகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இப்பொழுது நாம் பாடல்களை பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்த போகிறோம் உற்சாகமாய் கரங்களை தட்டி இணைந்து பாடுங்கள் கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக ஆமென் Praise the Lord. Hallelujah. எல்லா சந்தோஷமாய் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம் ஹாலேலூயா ஹாலேலூயா கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம் 144வது பாடல் பாடலின் 144 தேங்க்யூ ஜீசஸ் ஹாலேலூயா மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ பரிசுத்த தேவ நாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோ மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே முழங்கால் யாவுமே பாரினில் மடங்கிடுதே உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோ உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோ மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ ஒருவரும் சேரா ஒளியே வாசம் செய்பவரே ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும் ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோ ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோ
மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோ பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோ கழுவிய நிறுத்தி நீரே சத்திய தேவன் நீரே கனமகிமை செலுத்தியா என்றும் தொழுதிடுவோ கனமகிமை செலுத்தியேனா என்றும் தொழுதிடுவோ மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோ நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோ மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ அற்புத தேவன் நீரே ஆசிரளிப்பவரே அற்புத தேவன் நீரே ஆசிரளிப்பவரே அகமதில் மகிழ்ந்துமே துதியினால் புகழ்ந்துமே ஆவியோடும் உண்மையோடும் என்றும் தொழுதிடுவோ ஆவியோடும் உண்மையோடும் என்றும் தொழுதிடுவோ மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ பரிசுத்த தேவனாம் பேசுவை பணிந்தே தொழுகுவோ மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ ஹல்லேலூயா எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 953வது பாடல் பாடலின் 953 ராஜாதி ராஜன் மகிமையோடே வானமேகத்தில் எழுந்தருளாரார் ராஜாதி ராஜன் மகிமையோடே வானமேகத்தில் எழுந்தருளாராய் க்ளேஷம் தீர்ந்து ஞாம் நித்யம் வசிப்பான் வாசம் ஒரு காம் போய பிரியன் தான் க்ளேஷம் தீர்ந்து நாம் நித்யம் வசிப்பான் வாசம் ஒரு காம் போய பிரியன் தான் வாசம் ஒரு காம் போய பிரியன் தான் ராஜாதி ராஜன் மகிமையோடே வானமேகத்தில் எழும் நள்ளாராய் ராஜாதி ராஜன் மகிமையோடே வானமேகத்தில் எழும் நள்ளாராய் இன்ன கஷ்டத பரிகாசங்கள் தூஷிகள் எல்லாம் தீரான் காலமாய் இன்ன கஷ்டத பரிகாசங்கள்
ராஜாதிராஜ மகிமையோடே வானமேகத்தில் எழும் நல்லராய் பிராண பிரியன்றே பொன்னு முகத்தே தேஜசோடே நாம் காண்மான் காலமாய் பிராண பிரியன்றே பொன்னு முகத்தே தேஜசோடே நாம் காண்மான் காலமாய் தேஜசோடே நாம் காண்மான் காலமாய் ராஜாதிராஜன் மகிமையோடே வானமேகத்தில் எழும் நல்லராய் ராஜாதிராஜன் மகிமையோடே வானமேகத்தில் எழும் நல்லராய் சாந்தனுமாயி வாசம் செய்யும் காலம் சமீப மாயி பிரியரே காந்தனுமாயி வாசம் செய்யும் காலம் சமீப மாயி பிரியரே காலம் சமீப மாயி பிரியரே ராஜாதிராஜன் மகிமையோடே வானமேகத்தில் எழும் நல்லராய் ராஜாதிராஜன் மகிமையோடே வானமேகத்தில் எழும் நல்லராய் ஓரும் இனிந்தோர் தன்னோடு கூட மணியறையில் பாழான் காலமாய் ஓரும் இனிந்தோர் தன்னோடு கூட மணியறையில் பாழான் காலமாய் மணியறையில் வாழான் காலமாய் ராஜாதிராஜன் மகிமையோடே வானமேகத்தில் எழும் நல்லராய் ராஜாதிராஜ மகிமையோடே வானமேகத்தில் எழும் நல்லராய் யுகாயுகமாய் பிரியன் கூட நாம் வாழும் சுதினம் ஆசன்னமாய் யுகாயுகமாய் பிரியன் கூட நாம் வாழும் சுதினம் ஆசன்னமாய் வாழும் சுதினம் ஆசன்னமாய் ராஜாதிராஜன் மகிமையோடே வானமேகத்தில் எழும் நல்லராய் ராஜாதிராஜன் மகிமையோடே வானமேகத்தில் எழும் நல்லராய் காகல தோனி கேட்கும் மாத்திரையில் மறுரூபமாய் பரந்திடும் நாம் காகல தோனி கேட்கும் மாத்திரையில் மறுரூபமாய் பரந்திடும் நாம் மறுரூபமாய் பரந்திடும் நாம் ராஜாதிராஜன் மகிமையோடே வானமேகத்தில் எழும் நல்லராய் ராஜாதிராஜ மகிமையோடே வானமேகத்தில் எழும் நல்லராய் நின்ன கர்த்தர் பரிகாசங்கள் தூஷிகள் எல்லாம் தீரான் காலமாய் நின்ன காலமாய் ராஜாதிராஜன் மகிமையோடே வானமேகத்தில் எழும் நல்லராய் ராஜாதிராஜன் மகிமையோடே வானமேகத்தில் எழும் நல்லராய் ஒரு காலமாய் ஒரு தன்னோடு கூட
ஆழார் காலமாய் ராஜாதி ராஜன் மகிமையோடே வானமேகத்தில் எழுந்தள்ளாராய் ராஜாதி ராஜன் மகிமையோடே வானமேகத்தில் எழுந்தள்ளாராய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 316வது பாடலை பாடி நான் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். 316வது பாடல். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் உற்சாகமாய் நாம் கரங்களை தட்டி பாடி கர்த்தருக்கு ஆராதனை செலுத்த போகிறோம். பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா. எருசலேமே கோயித்த குஞ்சுகளை ஏற்றணைக்கும் ஏக்கத்தின் குரல் கேட்டேன். தாய்ப்பறவை துடித்திடும் பாசம் கண்டே சிறகினில் தஞ்சமாரே. கனிவான எருசலேமே கனிவான எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. கனிவான எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா. சர்வ சங்க சபையினில் அங்கமாரே சர்வலோக நடுவரின் அருகில் வந்தே பரிந்துரைக்கும் ரத்தத்தில் மூழ்கி நின்றே. பரவசமாய் தூதர்கள் சூழ நின்றே. ஆகாயின் எருசலேமே ஆகாயின் எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஆகாயின் எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. விடுதலையே விடுதலை விடுதலையே லோகமதின் மோகத்தில் விடுதலையே. நானே என்னும் சுயவாழ்வில் விடுதலையே. நாதரெண்ணில் வாழ்வதால் விடுதலையே. சுயாதீன எருசலேமே சுயாதீன எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார
வாட்டியார் அழகாக ஜொலித்திடுதே ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா முழங்கால் படி ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லே கண்ணீர் யாவும் துடைத்திடுவார் கண்ணீர் யாவும் கனிவோடு துடைத்திடுவார் என்ன மதின் ஏக்கங்கள் தீர்த்திடுவார் மரணமில்லை மரணோயின் துயரமில்லை அலறல் இல்லை அழுகையின் சோகமில்லை தலைநகராம் எருசலேமே தலைநகராம் எருசலேமே மகிமை வெளிப்படுவதாக தேவ மகிமை வெளிப்படுவதாக தேவ மகிமை வெளிப்படுவதாக ஆலை முழுவதும் அஸ்திர தொங்கலினால மகிமை 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 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்த ரிபாபா கபலாத ரிபலவ சந்தரல ரியதர பலபௌதர Hallelujah! Hallelujah! Lora baba baba shagadari balagadari andara Havar nallavare Riga baga shagadara baladori adara
அவர் நல்லவர், இயேசு நல்லவர், அவர் பரிசுத்த ஓரி பாபா கபதுர பாபா சதரல Hallelujah, Hallelujah, Rimahantolo Rikabala Shandarala Riyadara, Rigalabo Shabalagada Riyadara, Parlogatil Sayyapadu Adu Pola, Bulogatil Sayyapadu, Ethanabir Vanjikiring and the Magime, Andovere, Englaharadhan Appidi Pattadai Maruvada, Rikabashagada Rama, Rendu Karangale Vanathukku Neraga Uyarthu, எல்லாரும் அவரை மகிமைப்படுத்தலாமா? இயேசுவை மகிமைப்படுத்துவோம். ஹாலே, நம்மை தூக்கி எடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறவர், படுகுழியிலிருந்து தூக்கினார், சேற்றிலிருந்து நம்மை தூக்கினார், அவருடைய சமூகத்திலே நிலையாய் நிற்க பண்ணியிருக்கிறார். அவருக்கு எல்லா கனமும் மகிமையும் எந்தெண்டு முறை தாமதாக. குளோரா பாபா பா ஷகதா ரபா ஹம்தோலோ ரிகபாலாதா ரியாதரா Rimana Shagala da Riyadara, Hallelujah, 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 Hallelujah. Ellarude satto uyarthu, Hallelujah. Hallelujah, Hallelujah, Hallelujah. Kunindu thookinire, periyavanaakinire, umadu karunyathaa. பெரியவனாகினீரே சேர்ந்து பாடுங்க. குனிந்து தூக்கினி, குனிந்து தூக்கினீரே பெரியவனாகினீரே உமது காருண்யத்தால் பெரியவனாகினீரே ஓரி குனிந்து தூக்கினீரே குனிந்து எல்லாரும் சொல்லுங்க, அவர் தான் என்னை தூக்கினார். லோரா பாஷா கதர் பரிசுத்தவான்களோடு கூட என்னை நிற்க பண்ணி இருக்கிறார். இது எவ்வளவு பெரிதான பாக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரியவனாகினி சொல்லுங்க. துயரத்தில் கூப்பிட்டே, துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் நோக்கி கூப்பிட்டேப்பா, துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் சொல்லுங்க. குனிந்து தூக்கினே, குனிந்து தூக்கினி பெரியவனாக்கினி உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினே பெரியவனாக்கினே உமது. ருசிக்கிறவங்க ரெண்டு காரங்களை உயர்த்தி, குனிந்து தூக்கினீரே, குனிந்து காருண்யத்தா.
நிரப்பா பெரியவர். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் எனது விளக்கை எரிய செய்தே, எனது விளக்கை எரிய செய்தே, இரவை பக வாழ்க்கையே மாற்றினவர், வாழ்க்கையே மாற்றினவர் எனது கோராபாக்கபல். இது எப்படி எரிய போகிறது என்று பார்த்த கண்களுக்கு முன்பா எரிய பண்ணினவர். ஆமே சொல்லுங்க. எரிந்து கொண்டிருப்பேன், எரிந்து கொண்டிருப்பேன் எப்போது உமக்கா என் ஜீவர் பிரியும் வரை. எத்தனை பேர் அறிக்கை பண்றீங்க, இந்த வாழ்க்கை கடைசி வரை உமக்காகப்பா, இந்த தீபம் கடைசி வரை உமக்காகப்பா, கடைசி வரை வாழ கிருபை செய்வீராக. ருசித்து நன்றியோடு எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே. சபையே சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இந்த தீபத்தை எதற்காக எரிய வைத்தீரோ அதற்காய் மாத்திரம் எரிவதாக ராஜா. ஹல்லேலூயா. எரிந்து கொண்டே இருப்பே, எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா இயேசுவே. இரண்டு கரங்களை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து இருக்கிற எல்லா தேவ பிள்ளை ஒரே சத்தமாய் ஆராதனா. அவருக்கே மகிமை உண்டாவதாக, அவருக்கே மகிமை உண்டாவதாக. ரிபாலபோ சகலத ரிபாலதோ ரியாதரா. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், நம்மத்திலே அவர் மகிமைப்படுவாராக. என் வாழ்க்கை பட்ட பண்ணினவர், என் வாழ்க்கையை நிற்க பண்ணினவர். என்னை தேடி வந்து தெரிந்தெடுத்தார், என்னை நிற்க பண்ணினார். தமக்காக என்னை நிற்க பண்ணின தேவனவர், தமக்காக என்னை நிற்க பண்ணின தேவனவர். அப்படி ஒரு வசனத்தை தியானித்து நாம் கொஞ்ச நேரம் கூட ஆண்டவரை ஆராதிக்கலாம். குனிந்து தூக்கி நீரே பெரியவனாக்கி நீரே, உமது காருண்யத்தா பெரியவனாக்கி நீரே. ஏசாயாவின் புஸ்தகம் 62வது அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62வது அதிகாரத்தின் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். ஏசாயா 62வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். நீ தேடிக்கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். கரங்களை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அதனுடைய பிற்பகுதி, நீ தேடிக்கொள்ளப்பட்டதென்றும்
கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். எத்தனை பேர் விசுவாசித்து இந்த வார்த்தைக்கு முன்பாய் உங்களை அர்ப்பணித்து ஆமேன் என்று சொல்றீங்க? ஹல்லேலூயா. அபத்தம் சொல்லாதீங்க, ஆமேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமேன். தேடிக்கொள்ளப்பட்டது என்றும் கைவிடப்படாத நகரம் என்று பெயர் பெறுவாய். அமைந்து காலையில் இந்த வார்த்தையை கொண்டு கதை பேசினார். நேற்றைக்கு வர வேறொரு வார்த்தையை தான் தியானித்து கொண்டிருந்தேன். ஆனால் நீ காலையில் எழும்போது கத்தர் இந்த வார்த்தையை காண்பித்து தந்து கத்தர் பேச தொடங்கினார். ஹல்லேலூயா. நீ தேடிக்கொள்ளப்பட்டது என்று சொல்லும்போது, கைவிடப்படாத நகரம் என்று பெயர் பெறுவான்னு இந்த வார்த்தை சொல்லும்போதே, இதற்கு முன்பாக இவனுடைய பெயர் எப்படி சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால், இவனை தேடி வர்றதுக்குன்னு யாருமே இல்லை, இவனுக்காய் உதவி செய்கிறதற்குன்னு யாருமே இல்லை. இவன் கைவிடப்பட்டவன், இவன் தள்ளப்பட்டவன். எரேமியா 30:17 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ தள்ளுண்டவள் என்று பெயரிடப்பட்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. கத்தர் இந்த காலை நேரத்தில் சொல்றார், கத்தர் அந்த பெயரை மாற்றப் போகிறார், கத்தர் அந்த பெயரை மாற்றப் போகிறார். இவனை தேடி வருவதற்கு யாரும் இல்லை என்று சொன்னவர்கள் வாயிலிருந்து சொல்ல வைக்க போகிறார், இவன் தேடி கொள்ளப்பட்டவன் என்றும், இவன் கைவிடப்பட்டவன் என்று சொன்ன வாயிலிருந்து சொல்ல வைக்க போகிறார், இவன் கைவிடப்படாத நகரம் என்று. ஆமென். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் தேவன் யார் தெரியுமா? இன்னைக்கு இந்த உலகம் என்னை குறித்து என்ன பெயர் போட்டு சொல்லி கொண்டிருக்கிறதோ அவைகளை மாற்றி பேச வைத்து என் பெயரை மாற்றுகிற நல்ல தகப்பன் என்று விசுவாசிக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இதை மாற்ற அவரால் மட்டும்தான் கூடும். ஆமேன். ஹல்லேலூயா. என் பெயரை மாற்ற, பெயர் மாற்றம் என்று சொல்லும் போது இருக்கிற பெயரை மாற்றுறது இல்லை, என் சூழ்நிலை குறித்து உலகம் என பேரது எனக்கு ஒரு பெயர் போட்டு கூப்பிடுறாங்க பாருங்க. இவன் கைவிடப்பட்டவன், இவன் தள்ளப்பட்டவன். ஆமே. இவனுக்குன்னு உதவி செய்யறதற்கு யாரும் இல்லை, இவனுக்காய் நின்று பேசுறதற்கு யாரும் இல்லை. இப்படி பேசினவர்கள் மாற்றி சொல்ல போகிறார்கள், உன் பெயரை மாற்றப் போகிறார்கள், உன் தலையெழுத்தை மாற்றப் போகிறார்கள், உனக்காய் எழுதப்பட்ட எல்லாவற்றையும் கத்தர் மாற்றி அமைக்கப் போகிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இது அவரால் செய்யக்கூடும், இது நம் தேவனால் செய்யக்கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். யாரையாவது குறித்து இன்னும் இந்த உலகம் இப்படிப்பட்ட பெயர்களை சூட்டி கொண்டிருக்கிறது என்றால், இன்னைக்கு இந்த வார்த்தையை விசுவாசித்து முன்னேறுங்க. ஆமென். கர்த்தர் சொல்ல வைப்பார். ஆமென். அவர்கள் சொல்லுவார்கள், அவர்களே சொல்லுவார்கள், இவன் பெயரிடப்பட்டிருக்கிறார். யாரால பெயரிடப்பட்டான்? அவன் நம்பியிருக்கிற கர்த்தரால் பெயரிடப்பட்டான். இயேசுவின் நாமத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், உலகம் உங்களுக்கு பெயரிடப்பட்டது தான், கடைசி வரை உங்களுக்கு பெயரான்னு கேட்டால் நிச்சயம் கிடையாது. கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு பெயரை போட போகிறாரு, அதுதான் சந்ததி சந்ததியாக பேசப்படும் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவரால் மாற்றக்கூடும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவரால் மாற்றக்கூடும் சொல்லுங்க. ஆமென். இயேசு கிறிஸ்து பிரயாணப்பட்டு போய் கொண்டிருந்த போது யோவான் 9:00 அங்கே ஒரு பிறவி குருடன் இருக்கிறான். அவனை பார்த்த உடனே எல்லாரும் அவனுக்கு பேரை எப்படி சொல்றாங்க தெரியுமா? இது இவன் செய்த பாவமோ, இவன் பெற்றோர் செய்த பாவமோ? அவனுக்கு பேரை சொல்லி கூட சொல்றதுக்குன்னு ஒருத்தரும் இல்லை. எல்லா வாயிலிருந்தும், சீஷர்களுடைய வாயிலிருந்து வர்றது, இவன் பெற்றோர் செய்த பாவமா, இவன் செய்த பாவமா? ஆண்டவர் அந்த பெயரை மாத்திட்டாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் பெயரை மாத்திட்டாரு. இன்னைக்கு தேவ சமூகத்தில் கொண்டு வந்த பிறகும் உங்களை குறித்து உலகம் பேசிட்டு இருக்குதுன்னா, நீங்க ஒருவேளை நினைக்கிறீங்க என்னை குறித்து பேசுறது யாரும் கேட்கலையேன்னு. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், அப்ப சமூகத்தில் வந்த பிறகும் உங்களை குறித்து இது இவன் செய்த பாவமோ, இவன் பெற்றோர் செய்த பாவமோன்னு யாரா பேசுறாங்கன்னா, அதை அவர் உற்று கவனித்து கொண்டிருக்கிறார். அவர் கேட்கிறார்னாலே புரிஞ்சுக்கோங்க, இனி ஒரு மாற்றத்தை கத்து தரப்போகிறார், இனி ஒரு மாற்றத்தை கத்து தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமேன் என்று சொல்றீங்க? அதை அவர் கேட்டார். ஹல்லேலூயா. இதுவரை அவனை குறித்து அவனிடத்தில் பேசிக் கொண்டிருந்தவர்கள் பேசுறதை இப்ப இயேசு கேட்ட உடனே அவன் பெயர் மாற்றப்படுகிறது.
கொஞ்ச நேரத்துல எல்லாரும் கேக்குறாங்க, இவன் பார்வை அடைந்து விட்டானே, இவன் அவன் அல்லவா, இவனை நம்ம இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம், இவன் எப்படி பெயர் பெற்றான், இவன் எப்படி இந்த வாழ்க்கையை பெற்றான், இவன் எப்படி இந்த அற்புதத்தை பெற்றான். அவ சொல்றா, இயேசுன்னு ஒருத்தர் வந்தாரு, இயேசுன்னு ஒருத்தர் வந்தாரு என் வாழ்க்கையில, இயேசுன்னு ஒருத்தர் வந்தாரு என் கண்களை திறந்தார், என் பெயரை மாற்றினார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க இதே சாட்சியை கர்த்தர் என் வாழ்க்கையில சொல்ல வைக்க போகிறார். ஆமென். எப்படி பிரதர் உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு மாற்றம் வந்துச்சு, எப்படி சிஸ்டர் இந்த வாழ்க்கையில இப்படி ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா நீங்க சொல்லணும், இயேசுன்னு ஒருத்தர் என் வாழ்க்கையில வந்தார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அவர் பெயரை மாற்றினார். ஆமென். மரியாள் இடத்துல வந்து நல்ல செய்தியை சொல்லி கொண்டிருந்த போது மரியாள் சொல்றார், இது எப்படி ஆகும் ஆண்டவரே, நான் புருஷனை அறியாது இருக்கிறேன் என்று சொன்ன உடனே தூதன் சொல்றார், மலடி எண்ணப்பட்டவள் இப்பொழுது ஆறுமாதான். இவ்வளவு நாள் ஒருத்திய மலடின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமென். அவளுக்கு பேரை நான் இன்னைக்கு மாத்தினேன். அவ இப்ப ஆறு மாசமா இருக்கிறா, அவள் இப்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறா. என் கர்த்தரா, ஆமா, என்னை குறித்து உலகம் சூட்டப்பட்ட பெயரை என் கர்த்தரால் மாற்றக்கூடும் என்று விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, இந்த காலை நேரத்தில் தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. இதே தேவன் எனக்கும் வாழ்க்கை வார்த்தையை மாற்ற செய்ய வல்லவரா இருக்கிறா. என் வாழ்க்கையில் அற்புதத்தை நடப்பிப்பார். என்ன பெயரை இன்னைக்கு உலகம் உங்களுக்கு சூட்டி இருக்கிறோ அதை மாற்ற என் கர்த்தரால கூடும். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த குருடனை பார்த்து சொல்ற வார்த்தைகள். யோசேப்பை குறித்து கடந்த நாள் கூட செய்தியில கேட்டோமே. ஆமே. ஆரம்பத்தில் தகப்பட்ட வந்து சொன்னாங்க, யோசேப்பு இல்ல, செத்துட்டான். வஸ்திரத்தை கொண்டு வந்து ஒரு மிருகத்தை அடித்து ரத்தத்தை அந்த வஸ்திரத்துல அந்த ரத்தத்தை தோய்த்து கொண்டு வந்து காண்பிச்சு கொடுக்குறாங்க. சொல்லிட்டாங்க யோசேப்பை குறித்து. அதே வாயில திரும்ப கத்து சொல்ல வச்சார், இல்ல நாங்க சொன்னதெல்லாம் போய் யோசேப்பு நல்லா இருக்கிறா, யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறா, யோசேப்பு நல்லா இருக்கிறா, யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல சொல்றேன், கர்த்தர் உங்க பெயரை மாற்றும் போது, ஆமேன், இன்றைக்கு உங்களை குறித்து பேசுறது கொஞ்ச நாட்கள், ஆனால் கர்த்தர் உங்கள் பெயரை மாற்றி பேச வைக்க போகிறது தலைமுறை தலைமுறையா பேச வைப்பா. ஹல்லேலூயா. யோசேப்பை குறித்து ஆரம்பத்தில் சொன்னது கொஞ்ச நாட்கள் தான் போனது, கர்த்தர் பெயரை மாற்றின பிறகு இன்னைக்கு வர யோசேப்பை குறித்து பேச வைக்கிறார்ல. அந்த பிறவி குருடனை குறித்து சொல்லப்பட்டது கொஞ்ச நாட்கள், கொஞ்ச நாட்கள். ஆமென். இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்யும் வரையில தான் அவனை குறித்து அப்படி பேச தொடங்கினார்கள். அற்புதம் செய்த பிறகு அவன் வாழ்க்கை முழுவதும் யாராலும் அப்படி பேச வைக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இன்னைக்கு நான் படுகிற கஷ்டங்கள் கொஞ்ச நாட்கள், கர்த்தர் என் பெயரை மாற்றுவார், கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார், அதன் பிறகு சந்ததி சந்ததியாக இந்த சாட்சி பேசப்படும் என்று நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். கர்த்தர் என் பெயரை மாற்றுவார். ஹல்லேலூயா. உலகம் இன்னை குறித்து என்ன சூட்டிருக்கோ அந்த பெயர் மாறும். இதற்கு அடையாளம் என்ன? உண்மையிலே பெயர் மாறுமாங்கிறதுக்கு அடையாளம் என்ன? இதுவரை கர்த்தர் உங்களை நடத்தினதை நினைச்சு பாருங்க. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், எத்தனையோ சூழ்நிலையை கர்த்தர் என் வாழ்க்கையில மாற்றியிருக்கிறார். இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன்னா நான் மாறினேன் சொல்ல மாட்டேன், கர்த்தர் மாற்றினார்னு சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யம் பெரியவனா. ஓ, சேர்ந்து சொல்லுங்க, குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனா. ஓ கிருபையப்பா, கிருபையப்பா, உமது காருண்யதா. ஹல்லேலூயா. பெரிய தகுதி இல்ல என்னை உயர்த்தினது உங்க கிருபை, தகுதி இல்ல என்னை உயர்த்தினது உங்க கிருபை, உங்க கிருபை இல்ல நானும் இல்ல. சொல்லுங்க, உங்க கிருபை இல்ல, உங்க கிருபை இல்ல நானும் இல்ல. ஒரு விஷயம் கூட தகுதி இல்ல என்னை, தகுதி இல்ல உயர்த்தினது உங்க கிருபை, தகுதி இல்ல என்னை உயர்த்தினது உங்க கிருபை,
உங்க கிருபை இல்லை நானும் இல்லை. ஹல்லேலூயா. உங்க தயவு இல்லை நானும் இல்லை. இன்னைக்கு வர என் வாழ்க்கை குறித்து ஆரம்பத்தில் பேசினவர்கள்லாம் மாற்றி பேச வச்சிட்டு இருக்கிறாருன்னு சொல்றவங்க மாத்திரம் ஆமேன்னு சொல்லுங்கப்பா. எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறாங்களோ உனக்கு ஒரு வாழ்க்கை இனி உண்டாகுமா, உனக்கு ஒரு குடும்பம் உண்டாகுமா, உனக்கு பிள்ளைங்க உண்டாகுமா, உனக்கு ஒரு வேலை உண்டாகுமா, உனக்கு ஒரு நன்மை உண்டாகுமா, இப்படி சொன்ன இந்த வாழ்க்கையில தான் கர்த்தர் இன்னைக்கு அற்புதத்தை விளங்க பண்ணிட்டு இருக்கிறான்னு ருசிக்கிறவங்க, இன்னைக்கு மாற்றி பேச வச்சிட்டு இருக்கிறான்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்படியே எழுமின்னு இருக்கலாமா தேவ சமூகத்தில். தள்ளுண்டவன் என்று பெயரிடப்பட்ட உன் வாழ்க்கையில கர்த்தர் ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவார், பலப்படுத்துவார், பெயர் பெறுவாய். நீ தேடிக்கொள்ளப்பட்டது என்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் கர்த்தர் காண்பித்து கொடுப்பார். ஒருத்தர் கரம் உன்னை பிடிச்சிருக்கிறதையும் என்றென்றும் அது கைவிடாது என்பதையும் கர்த்தர் காண்பித்து கொடுப்பார். என்று கரங்களை உயர்த்தியா. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், இதற்கு ஈடா என்ன தருவேனா, இதற்கு ஈடா. ஆமென். இதற்கு இதற்கு ஈடா. அவருடைய அன்பை சொல்லி முடியாதுங்க. ஆமென். இதெல்லாம் எனக்கு செய்யறதற்கு என்கிட்ட என்ன அப்படி வெளிப்பட்டுச்சுன்னா ஒண்ணுமே கிடையாது. ஆனாலும் கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்றாரு, ஏ நான் உன்னை செய்வேன், நான் உன்னை நடத்துவேன். இது எதனால செய்றீங்கப்பா? தேவ நான் உன்னை அநாதி சிநேகத்தால் சிநேகித்தே, காருண்யத்தினால் இழுத்து கொண்டே, நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஓ ரம சகல தரியாதரே, சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். எத்தனை அன்பு என்மேல், எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, இதற்கு ஈடா என்ன தருவேனா, இதற்கு ஈடா என்ன தருவேனா, இதற்கு ஈடா என்ன தருவேனா, இதற்கு ஈடா. சொல்லுங்க. தனிமையின் பாதையில், தனிமையின் பாதையில் தகப்பனை உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தனிமையாய் நடந்த நாட்கள் உண்டப்பா, அன்னைக்கெல்லாம் என்ன கூப்பிட்டு என் வாழ்க்கையை மாற்றினேப்பா. சுமந்தது சொல்லுங்க. எத்தனை அன்பு என் மேல், ஆ எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், இதற்கு ஈடா என்ன தருவேனா, இதற்கு ஈடா என்ன தருவேனா, இதற்கு ஈடா. ஹல்லேலூயா. நான் சோர்ந்து போன நேரம், நான் சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை மார்போடு அழைத்து கொண்டீரே. நான் சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் ஆமேனப்பா, மார்போடு அழைத்து கொண்டீரே. என் கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. நன்றியோடு என் கண்ணீரை என்னை பார்த்து சொன்னார்கள், இவன் எப்படி நிற்க போகிறான் என்று கேட்டார்கள். ஆனால் கர்த்தர் என்னை நிற்க பண்ணியிருக்கிறீர். இது உம்முடைய அன்பு, இது நீ பாராட்டின தயவு. எத்தனை அன்பு சொல்லுங்க. பல சபித்து என்னை வெறுத்த போது, பல சபித்து என்னை வெறுத்த போதெல்லாம் உங்க கரம் நீட்டி ஆசீர்வதித்தீரே.
என்ன தருவேனா உங்க உள்ள கையில் என்னை வரைந்தீரே இதற்கு ஈடா சந்தோஷத்தோடு எத்தனை அன்பு எத்தனை அன்பு என்மேல் எத்தனை பாசம் என்மேல் எத்தனை அன்பு என்மேல் எத்தனை பாசம் என்மேல் இதற்கு ஈடாம் தோறி கபலா சலதரியாதரா இதற்கு ஈடா என்ன தருவேனா இதற்கு ஈடா எத்தனை அன்பு என் மேலா எத்தனை அன்பு என் மேலப்பா உம்முடைய நேசத்தின் வெளிப்பாடு இந்த வாழ்க்கை இன்றும் நிற்கிறதப்பா உம்முடைய அன்பின் வெளிப்பாடு இன்னும் இந்த வாழ்க்கை நிற்கிறதப்பா ரியாதரா இதற்கு ஈடா என்ன தருவேனா சொல்லுங்க நன்றியோடு சொல்லுங்க இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கைய இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கைய தந்தீரே என்ன நல்லவன் ஆக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கைய தந்தீரே என்ன நல்லவன் ஆக்கி எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் உள்ளமெல்லாம் உருகுதப்பா உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த நன்பை நினைக்கையில உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த நன்பை நினைக்கையில தன்னால கண்ணு கலங்குது கத்தாவை உண்மை நினைக்குது உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த நன்பை நினைக்கையில நினைக்கையில தன்னால கண்ணு கலந்தது இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கைய இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கைய தந்தீரே என்ன நல்லவன் ஆக்கி அல்லை ஓ ரிமா சதரா இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தவரே என்ன நல்லவனா சொல்லுங்க என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை சரீரே என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் சொல்லுங்க நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்து நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினி நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்து தலை குனிந்த இடத்திலே என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னே சரீரே என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை விட்டு கொடுக்காதவரே என்னை விட்டு கொடுக்க மனுஷன் வார்த்தைக்கு விட்டு கொடுக்கலப்பா உங்க வார்த்தையின்படி நிறுத்தி வச்சிருக்கிறீங்கப்பா மனுஷன் பல விதத்தை சொன்னார் ஆனால் அந்த வார்த்தைகளுக்கு என் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கல தேவன் என்ன வார்த்தையை சொன்னாரோ அவைகள் தான் என் வாழ்க்கை நிறைவேறி கொண்டிருக்கிறது விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க கரங்களை தட்டி நன்றியோடு சத்ருவின் இஷ்டத்துக்கு என் வாழ்க்கை ஒப்பு கொடுக்காத நல்ல தகப்பு நான் ஆராதிக்கிறவர் பல வார்த்தைகள் என் வாழ்க்கை குறித்து மனுஷன் சொன்னார் இந்த உலகம் சொன்னது ஆனால் கர்த்தர் அவைகளை மாற்றினார் நான் கைவிடப்படாதவன் என்பதை காண்பித்துக் கொடுத்தார் தேடி கொள்ளப்பட்டவன் என்று கைவிடப்படாத நகரம் என்று இன்றும் என் வாழ்க்கை கர்த்தர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார் இன்றும் கர்த்தர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார் எனக்காய் ஒருவர் உண்டு எனக்காய் ஒருவர் உண்டு என் தகப்பனா என் தாயா என் துணையாளரா என் நண்பனா எனக்கு உதவுகிறவரா என்றென்றும் எனக்கு கண்மலையாய் ஒருவர் உண்டு பெயர் பெறுவார் கர்த்தர் பெயரை மாற்றுவார் கர்த்தர் மாற்றி சொல்ல வைப்பார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலை நேரத்தில் கர்த்தர் எந்தெந்த நாவுகள் இன்னைக்கு எனக்கு ஒரு பெயரை சூட்டி வச்சிருக்குதோ அதை கர்த்தர் குலைத்து போடுகிறார் இயேசுவின் நாமத்தில் அவைகளை குலைத்து போடுகிறார் என் ஆண்டவர் அவைகளை குலைத்து போடுகிறார் என் ஆண்டவர் உனக்காக ஒரு பெயர் சூட்டப்படுகிறது அது கர்த்தருக்கு மகிமை உண்டாக தக்கதால் நான் என் மகிமைக்கென்று இந்த ஜனத்தை நடத்தினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் Hallelujah! Hallelujah! Oh, Ramaham Toluriyadara Balabashagaladariya Avar Nallavar
அவன் நல்லவரே ஹalleluya 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 ஓ ரபா கபல தரி பல பௌஷல தரி ஆதர பௌதராதர அவர் நல்லவர் ஹalleluya 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 என் பெயரை மாற்றுகிறவர் என்னை குறித்து உலகம் எழுதி வச்சிருக்கிறது அவர் மாற்றுவா எத்தனை பேர் நம்புறீங்க ஆமே அதன் பிறகு அவர் மாற்ற அவர் என்ன பெயர் மாற்றினாரோ அதுதான் என்னை குறித்து என் சந்ததியை குறித்து பேசப்படும் என் தலைமுறைகளை குறித்து பேசப்படும் இன்று பேசப்படுகிறது கொஞ்ச நாட்கள் ஆனால் என்னை குறித்து பேசப்பட போவது ஆமென் சந்ததி சந்ததியாக கர்த்தர் பேச வைப்பா ஹல்லேலூயா ரெண்டு கரங்களை வாழ்த்துக்கு நேராக உயர்த்து ஆமென் உள்ளத்திலிருந்து எத்தனை பேர் விசுவாசித்து சொல்ல முடியும் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் ஆகையால் நான் வெட்கப்பட்டு போவதில்லை நான் வெட்கப்பட்டு போவதில்லை ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை சொல்லுங்க ஏதும் இல்லை ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை சொன்னதை செய்திடு சொன்னதை செய்திடு தகப்பன்னவர் சொன்னதை செய்திடு விசுவாசித்து சொல்லுங்க நம்புவேன் இறுதி வரை நம்புவேன் இறுதி வரை நம்புவேன் ஹல்லேலூயா Hallelujah namuve go rivala shagala daryadare vimana handoloru amen adha piravi kurudan edai vaitu avadukku ulagam per sutticho andha karyathila da thammude apudathai vilanga panni kathar avanukku pera maatina innaikku unga velavinathai paarthu oru vela ulagam ungalai oru per sutti irukalam உங்க சூழ்நிலையை பார்த்து ஒரு பெயர் சூட்டியிருக்கலாம் இயேசுவின் நாமத்தில் எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் விசுவாசிக்கிறீங்க அந்த காரியத்தில் அந்த விஷயத்தில் எனக்கு தேவன் ஒரு அற்புதத்தை விளங்க பண்ணி என் பெயரை கர்த்தர் மாற்றுவார்னு விசுவாசிக்கிறவங்க இந்த காலை நேரத்தில் மகிமை செலுத்துக பார்க்கலாம் அந்த விஷயத்தில் மலடி எனப்பட்ட என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார் ஆமென் பலவீனன் என்று சொல்லப்பட்ட இந்த வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் இனி இந்த வாழ்க்கையில் அற்புதம் நடக்காது என்று சொன்ன காரியத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை விளங்க பண்ண போகிறார் இனி கட்டப்படாது என்று சொன்ன காரியத்தில் கர்த்தருடைய அற்புதம் விளங்க பண்ண போகிறது இனி இவன் தலைமுறை நிற்பதில்லை என்று சொன்ன காரியத்தில் தலைமுறை கர்த்தர் நிற்க வைக்க போகிறார் விசுவாசிக்கிறவங்க நல்லா ஆர்ப்பரித்து நீ கைவிடப்படாதவ நீ தேடி கொள்ளப்பட்டவ நீ அக்கினிலிருந்து எடுக்கப்பட்ட கொள்ளி என்பதை தேசத்தில் கர்த்தர் காண்பிக்க போகிறார் என் தேவர் உண்மை உள்ளவர் அவர் பட்சபோதம் உள்ளவர் அல்ல ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை துணையாள சொல்லுங்க விட்டு விலகவில்லை ஏதும் இல்லை ஏதும் இல்லை கவலை அதரே துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை சொன்னதை செய்திடும் சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர் சொன்னதை செய் எல்லாரும் சேர்ந்து சத்து உயர்த்தி நம்புவேன் இறுதி வரை ரெண்டு கரங்களை முடிந்தால் உயர்த்தி விசுவாசத்தோடு கரம் பிடித்து நடத்துவா கண்மலை மேல் நிறுத்துவா கரம் பிடித்து நடத்துவார் கண்மலை மேல் நிறுத்துவா
யார் சொன்ன உனக்கு நீ யாரும் இல்லை என்று? உலகம் சொன்ன அது முடிவல்ல, அவர் சொன்னாதான் முடிவு, அவர் சொல்றதுதான் முடிவு. ஒரு தாய் தேற்றுவது போல ரெண்டு கரங்களை உயர்த்தி அசைத்து ஹாலேலூயா 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 விபாகத்தோடு ரிகபல சதரா ஹாலேலூயா விபாமதரதரியதரா ஹாலேலூயா ஹாலேலூயா ஒரே நிமிடம் வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருந்து எந்தெந்த காரியங்கள் இன்னைக்கு உலகம் உங்களை பார்த்து சொல்லுதோ அந்த காரியத்தை இன்னைக்கு உங்க ஆண்டவர் சமூகத்தில் வச்சிருங்க. ஆண்டவர் சொல்ல விட காரணம் அவன் சொல்றதுனால இதுதான் உன் லைஃப் காட்டுவதற்கு அல்ல. எவ்வளவு சொல்ல வேணாலும் சொல்லட்டும், எல்லாத்தையும் ஒரு நாள் கிறுக்கிட்டு உனக்குன்னு எழுதுவாரு பாருங்க, உங்களுக்குன்னு ஒன்று எழுத போறாரு பாருங்க, அதுதான் உங்க லைஃப்ல நிலைத்திருக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் எழுதுவார். இன்னைக்கு உலகம் சொல்றதற்கு எல்லாம் மாற்றி கத்து எழுத போகிறார். எத்தனை பேர் விசுவாசித்து தேவனுக்கு மகிமை செலுத்த போறீங்க? அவன் நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவீங்களா? எனக்குன்னு அவர் எழுதுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கத்தர் நல்லவர். ஆமென். என் பெயரை கத்தர் மாற்றுவார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே ஒரு வார்த்தை தேசத்துக்காக எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். கத்த தேசத்தில் ஒரு சமாதானமான நிலைமையை தரணும். விசேஷமாய் வருகிற வாரத்திலே தேர்தல் இருக்கிறது. கத்தர் அதிசயத்தை விளங்க பண்ணணும். ஆமேன். தேர்தல் தடையில்லாமல் நடக்கணும். ஆமேன். சமாதானமாய் நடக்கணும். கத்தர் யாரை அந்தந்த அதிகாரத்திலே அமர்த்த கத்தர் சித்த வைத்திருக்கிறாரோ அவர்களை கத்தர் அமர வைக்கணும். எல்லாரும் அறிந்து கொள்ளணும், கத்தரே ஆமென் எல்லாவற்றையும் கொடுக்கிறவர். அதிகாரத்தை கொடுக்கிறது கர்த்தர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உட்கார வைக்கிறது கர்த்தர் என்பதை தேசம் எல்லாம் அறிந்து கொள்ளும். கர்த்தர் ஒரு அற்புதத்தை தேசத்தில் செய்யணும். ஆமென். ஜனங்களை நல்வழியிலே சமாதானமான வழியிலே நடத்தத்தக்கதான் நல்ல அதிகாரிகளை கர்த்தர் நமக்கு தரும்படியாக எல்லாரும் உங்கள் கரங்களை உயர்த்தி முடிந்த எல்லா தேவ பிள்ளைகளும் கரத்தை உயர்த்தி கொஞ்சம் பாரத்தோட ஆண்டவரே நடக்க போகிற தேர்தலுக்காய் செபிக்கிறோம். கர்த்தர் அதிசயத்தை விளங்க பண்ணுவீராக. இந்த தேர்தல்கள் தடையில்லாமல் நடக்கட்டும். ஆண்டவர் இந்த உள்ளாட்சி தேர்தல் தடையில்லாமல் நடக்கணும். அதே போல் வருகிற 5 மாநிலங்களுக்கான தேர்தல் அப்போ அவைகளும் தடையில்லாமல் நடக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. என் தேவன் ஒரு அதிசயத்தை விளங்க பண்ணுங்கப்பா. கடந்த நாட்களில் தேசத்தின் நிலைமையெல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறதப்பா. என் தேவனை மனம் தேசத்தில் சமாதான சூழ்நிலை உண்டாக்கி தருவீராக. அதற்கேற்ற அதிகாரிகளை ஏற்படுத்தி தருவீராக. என் தேவன் ஒரு அற்புதத்தை விளங்க பண்ணுவீராக. நீரே ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் யாரை இருத்த சித்த வைத்திருக்கிறோ அவர்களை அந்தந்த அதிகாரத்திலே கர்த்தர் உட்கார வைப்பீராக. தகப்பனே உமக்கு பயந்தவர்களை உட்கார வைப்பீராக. உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவர் ஒருவர் இருக்கிறார் என்கிற சிந்தை உள்ளவர்களை கர்த்தர் உட்கார வைப்பீராக. ஏழைகளுக்கு இறங்குகிறவர்களை உட்கார வைப்பீராக. என் தேவன் அதிசயத்தை விளங்க பண்ணுவீராக. ஆண்டவர் தேர்தல் ஆண்டு சமாதானமாய் நடந்து முடிய கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லாவற்றையும் கர்த்தர் அனுகூலமாக்கி தருவீராக. கர்த்தருடைய ஆளுகை எங்கள் தேசத்திலே உண்டாகட்டும். சத்துருவின் எல்லா தந்திரங்களும் அவமாய் போவதாக இயேசுவின் நாமத்திலே அவமாய் போகட்டும். ஆண்டவரே நீர் மகிமைப்படுவீராக. அப்படியே எங்கள் தேசத்திலே கர்த்தர் ஒரு விடுதலை தாங்க. இந்த கொள்ளை நோயிலிருந்து முற்றிலுமான ஒரு விடுதலை உண்டாகட்டும். இன்னும் அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கெல்லாம் நல்ல சுகத்தை கொடுவீராக. இனிமே ஆண்டவர் இந்த பாதிப்பு அதிகரிக்காதபடிக்கு என் தேவனே இது இல்லை என்கிற செய்தியை எங்கள் காதுகள் கர்த்தர் கேட்க பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கர்த்தர் அதிசயத்தை விளங்க பண்ணும். பெரிய காரியங்களை செய்யும். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டதுக்காக கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பாரு. ஹல்லேலூயா.
ஆமென். அப்படி முழங்கால் படியில் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கிருபையா இந்த காலை நேரத்தில் இப்படி சமூகத்தில் வந்து இவ்வளோ நேர்மை பாடி ஆராதிக்க உம்முடைய வார்த்தையை கேட்க கர்த்தர் கிருபை செய்தீரே, நன்றி அப்பா. ஆமென். நீ தேடிக்கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்று பெயர் பெறுவா என்ற வார்த்தையின்படியா கர்த்தர் எங்களுக்கு பேசின நல்ல தயவுக்காய் நன்றி தகப்பனே. அந்த ஒரு உலகம் சொல்லுகிறதல்ல எங்கள் வாழ்க்கையின் முடிவு, நீர் என்ன சொல்லுகிறது அதுதான் எங்கள் தலைமுறை தலைமுறையா பேசப்படப்பா. அண்டவர் இந்து உலகம் சொல்லுகிறது கொஞ்ச நாட்கள், ஆனால் என்னை குறித்து நீர் எழுத போறதை சொல்லுகிறது பல நாட்கள். ஆண்டவர இதை நம்பி இதை விசுவாசித்து நாங்கள் காத்திருக்க கிருபை செய்வீராக. இம்மட்டும் நடத்தி நீர் இனிமேலும் நடத்துவீர் ஆண்டவர. பிள்ளைகளை கர்த்தர் ஒவ்வொருவரும் பலப்படுத்துவீராக. இம்மட்டும் இந்த ஆராதனை நீர் மகிமைப்பட்டதற்கு ஸ்தோத்திரம். இன்னமும் கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படும் இதமுள்ள பகுதிகள் கர்த்தரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வேண்டிய வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் பேசுங்க. நடத்துகிற மகனையும் கர்த்தர் பலப்படுத்தி பயன்படுத்துவீராக. வந்திருக்கிற இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளை கர்த்தர் நிறைவோடு அனுப்பும். எல்லா கனமும் மகிமைக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இப்போ இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்கார். Praise the Lord. Hallelujah. கரங்களை உயர்த்தி ஹாலேலூயா, ஹாலேலூயா. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புதிதாய் வந்திருக்கிறவர்களையும் வாழ்த்துகிறேன். ஆன்லைனில் இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். ஹாலேலூயா. நீ தேடிக்கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். ஆமென். கர்த்தர் அப்படியே பெரிய காரியங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்வாராக. கடந்த நாட்கள் எல்லாம் நம்மை அதிசயமாய் பாதுகாத்து நடத்தின தேவன் கிருபையாய் இந்த புதிய வாரத்தை காண செய்திருக்கிறார். இந்த புதிய வாரம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியாய் நன்மையாய் இருப்பதாக. கர்த்தர் அப்படியே செய்வாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சில காரியங்களை அறிவிக்கிறேன். தாராதனை முடிந்தது. வழக்கம் போல சண்டே ஸ்கூல் நடைபெறும். உங்கள் பிள்ளைகளை உற்சாகமாய் அனுப்பி வைக்க அன்பாய் கேட்கிறேன். இதுவரை உங்கள் பிள்ளைகளை சண்டே ஸ்கூல் விடலைன்னா இன்று நீங்கள் தயவாக பிள்ளைகளை அனுப்பி வைக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவது ஆராதனை முடிந்து 12 முதல், அதாவது 12 மணிக்கு இரண்டாவது ஆராதனை முடியும். அதைத் தொடர்ந்து 1 மணி வரைக்கும் வாலிப பெண்களுக்கான கூடுகை உண்டு. வாலிப பிள்ளைங்களும் உற்சாகத்தோடு அதில் கலந்து கொள்ள அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பால்கனியில் வைத்து அந்த மீட்டிங் நடைபெறும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாளை திங்கக்கிழமை மாலை 7 மணிக்கு பைபிள் ஸ்டடி உண்டு. கிருபையினாலே போன திங்கக்கிழமை பைபிள் ஸ்டடி ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அநேகர் வந்திருந்தார்கள். கர்த்தர் நல்லவர். உற்சாகத்தோடு கலந்து கொள்ள உங்களை அன்பாக கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆண்டவர் சமூகத்திலிருந்து வேதத்தை கற்றுக்கொள்வது மிகுந்த ஆசீர்வாதம். பெற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கும் கற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. பொதுவாகவே பெற்றுக்கொள்ளுகிற கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், கற்றுக்கொள்ளுகிற கூட்டம் ரொம்ப குறவாக இருக்கும். அப்பத்தை பெற்றுக்கொள்ள 5000க்கும் அதிகமானவர் இருந்தாங்க. அவர் பாதத்திலிருந்து வசனத்தை கற்றுக்கொள்ள 12 பேர் தான் இருந்தாங்க. தேவ சமூகத்தில் ஆராதிக்க வருகிறவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் அல்ல, கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட அனுபவத்தில் நடத்துவாராக. சிலருக்கு முடியாது, வேலைகள் இருக்கும். ஆமென். அப்படிப்பட்டவங்க ஆன்லைனில் போடப்படுறது நீங்கள் கேளுங்க. வாய்ப்புள்ளவர்கள் தயவாக கலந்து கொள்ள உங்களை அன்பாக கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு வட இந்திய ஊழியங்களுக்கான செபம் உண்டு. செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணிக்கு வாலிப ஆண்களுக்கான கூடுகை உண்டு. வாலிப சகோதரர்கள் 12 வயதுக்கு மேற்பட்ட எல்லா வாலிப சகோதரர்களும் செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணிக்கு நடைபெறுகிற அந்த யூத் மீட்டிங்கில் கலந்து கொள்ளுங்கள். வாலிப பெண்கள் இன்று மதியம் 12 மணிக்கு நடைபெறுகிற யூத் மீட்டிங்கில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். வெள்ளிக்கிழமை வழக்கம் போல ஃபாஸ்டிங் ப்ரேயர் காலை 10 மணிக்கு உண்டு. சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு துதி ஆராதனை உண்டு. தினமும் காலை 5 முதல் 6 மணி வரை, திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் காலை 5 முதல் 6 மணி வரை இங்கே ஜெபம் நடைபெறுகிறது. ஆமென். அதில் கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் கலந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
இந்த வாரத்தில் வேர்க்கிளம்பி பக்கத்தில் மூன்று நாட்கள் கன்வென்ஷன் நடைபெறுகிறது. 18, 19, 20 வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை நேரத்தில் அந்த கன்வென்ஷனில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி செல்லுகிறேன். ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த சரௌண்டிங்ஸில் இருக்கிறவங்க அந்த கன்வென்ஷனில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். பர்த்டேஸ், வெட்டிங் டேஸ் வாசிக்கிறேன். இங்கே இருக்கிறவங்க எழுந்து நிற்க உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். பர்த்டேஸ் வாசிக்கிறேன். டேனியல்லா ஜான், அமுதா, ஆட்ரியல் ரிக்சன், கேர்லின் பியூலா, வசந்தா, பிரிஸ்லா, ரெஜி, எஸ்தர் ராணி, ஜெமிமா, ஜெபின் பீட்டர், ஹெரான் ரோஜஸ், இன்பராஜ், பெனிஷா, நான்சி, டுயல், ஆஷேர், கோஷி, விஜய், அனுகிரகா, ஸ்டெஃபி. வெட்டிங் டேஸ் வாசிக்கிறேன். ராஜு கே, அப்ரஹாம், சூசம்மா, தேவசெல்வன் அண்ட் நிஷா, செல்வமணி அண்ட் ஷீலாபாய், மனோஜ் ஆனந்த் அண்ட் ஜெமிலா, பால் வில்சன் அண்ட் உஷா கிறிஸ்டோபர். கர்த்தர் நல்லவர். யாருடைய பெயர் விடுபட்டிருந்தாலோ, புதிதாய் வந்திருக்கிறவர்களுக்கு இந்த வீக்கில் பர்த்டேஸ், வெட்டிங் டேஸ் இருந்தால் நீங்களும் எழுந்து நிற்கலாம். ஆன்லைனில் பார்க்குறவர்களுக்கு இந்த வீக்கில் பர்த்டேஸ், வெட்டிங் டேஸ் இருந்தால் நீங்களும் எழுந்து நிற்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி உங்களை பிளஸ் பண்ணி ஜெபிக்கலாமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நீ தேடிக்கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய் என்ற வார்த்தையின்படி கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. இந்த புதிய ஆண்டு உடைய பிள்ளைகளுக்கு எல்லா விதத்திலும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க நாங்கள் சபையாய் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கிருபைக்குள்ளே மறைத்து காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹாலேலூயா. கரங்களை உயர்த்தி ஹாலேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஒரு பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடி நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தர் என் முன்னே உண்டு, சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். நம்பிக்கையை வெளிப்படுத்தும் வண்ணமாய் இந்த பாடலை எல்லாரும் பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தர் என் முன்னே உண்டு, காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தர் என் முன்னே உண்டு, சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவா, நம்பி நான் முன் செல்லுவே, சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவா, நம்பி நான். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே, என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்டு போக மாட்டேன். சொல்லுங்க, இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே, பட்டு போக மாட்டே, வனாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தரின் பக்கம் உண்டு, கர்த்தரின் பக்கம் உண்டு, கர்த்தரின் பக்கம் உண்டு, ஏமே வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார், நம்பி நான் முன் செல்லுவே, வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார், நம்பி நான். கைகளை உயர்த்தி, இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே, என்னை அவரிடம் ஒப்பு
படைத்தேன்வெட்கப்பட்டு இயேசுவை நம்புவே நாளெல்லாம் என்னை அவரிடம் அமேன் வெட்கப்பட்டு போக மாட்டேன் இங்கே நான் பரதேசியானால் அங்கே ஓரிடம் உண்டு இந்த வார்த்தை எத்தனை பேர் சொல்வீங்க நம்பி அமேன் அங்கே ஆயத்தமாக்கி அழைத்து செல்வார் ஆயத்தமாக்கி அழைத்து செல்வார் நம்பி நான் காத்திருப்பேன் ஆயத்தமாக்கி ஓ நம்பி நான் கரங்களை உயர்த்தி வெட்கப்பட்டு நீங்க மட்டும் பாடு இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் நாளெல்லாம் என்னை அவரிடம் ஒப்படைத்தேன் வெட்கப்பட்டு இயேசுவை நம்புவேன் இயேசுவை ஹல்லேலூயா என்னை அவரிடம் ஒப்படைத்து வெட்கப்பட்டு போக மாட்டே என்னை அவரிடம் ஒப்படைத்து வெட்கப்பட்டு உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க இயேசுவை நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன் என்னையா வெட்கப்பட்டு தாழ்த்துகிறோம் எங்க கூட பேசுங்கப்பா மீட்பு நாமத்தில் பிதாவே ஆமென் ஹல்லேலூயா வேதத்தை எடுத்துக்கொள்வோம் 62வது சங்கீதம் 62வது சங்கீதம் அதனுடைய 12வது வசனம் சங்கீதம் 62:12 கிருபையும் உம்முடையது கிருபையும் உம்முடையது ஆண்டவரே ஆண்டவரே தேவரீர் தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறீர் பலன் அளிக்கிறீர் கடந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை காண்பித்து பேச ஆரம்பித்தார் கிருபையும் உம்முடையது கிருபை யாருடையது கர்த்தருடையது ஹல்லேலூயா கிருபை தேவனுடையது கிருபை தேவனுடையதானால் கிருபையினால் நமக்கு கிடைக்கப்பட்ட எல்லாவற்றிற்குமான மகிமையும் நம்ம யாருக்கு தான் செலுத்தணும் தேவனுக்கு தான் செலுத்தணும் ஹல்லேலூயா கிருபை தேவனுடையது நாம் அதிகமாய் தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைங்க வாயில் வரக்கூடிய அடிக்கடி வரக்கூடிய அதிகமாய் வரக்கூடிய வார்த்தைகளில் ஒன்று என்ன தெரியுமா கிருபை கிருபை அப்படி சொல்லி பழகாதவங்களும் நீங்கள் சொல்லி பழக உங்களை நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டால் கிருபைன்னு சொல்லுங்கள் ஆமே எல்லாவற்றையும் கிருபை உங்களை ஒருத்தங்க உயர்த்தும் போது கிருபைன்னு சொல்லுங்கள் ஆமே எல்லா உங்களை ஏதாவது ஒரு காரியம் உங்களில் வெளிப்படும் போது அதை ஒருத்தங்க அப்ரிஷியேட் பண்ணி பேசும்போது கிருபைன்னு சொல்லுங்கள் ஆமே யார்கிட்டையும் அப்படி சொல்லுங்கள்
ஆமென். ஹல்லேலூயா. கிருபை தேவனுடையது. கிருபை தேவனுடையது. கிருபையினால் கிடைக்கப்பட்ட எல்லாவற்றுக்குமான மகிமையும் நம்ம யாருக்கு தான் கொடுக்கணும்? தேவனுக்கு. அந்த மகிமையை, அந்த மேன்மையை நாம் எவ்விதத்திலும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். எனவே தான் பவுல் சொல்லுகிறார் கொரிந்தியருக்கு எழுதும்போது, 2 கொரிந்தியர் 12:1 இப்படி சொல்லுகிறார், மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே. மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே. இன்று நான் எதையாவது சொல்லி மேன்மை பாராட்டினேன் என்றால், அதாவது என்னிடத்தில் வெளிப்படுகிற ஏதோ ஒரு நன்மை அல்லது திறமை அல்லது பலம் அல்லது ஏதோ ஒரு நற்கிரியை, அதை சொல்லி நான் செய்தேன், நான் இப்படி இருந்தேன், நான் இப்படி செய்தேன் என்று சொல்லி நான் மேன்மை பாராட்டுவேன். ஆனால் பவுல் அதையும் சொல்லுகிறார், அதே 12:11 வாசியுங்கள், மேன்மை பாராட்டி புத்தீனனாயினே. இது நான் செய்தது, இது நான் இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன்னு ஒருத்தங்க சொல்றாங்கன்னா அவன் புத்தி உள்ளவன் அல்ல, புத்தியீனன். பவுல் சொல்றார் மேன்மை பாராட்டி, 1 வசனத்தில் சொல்றார் மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்ல. இந்த வார்த்தை எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே. அதே பவுல் கீழே சொல்ற, நான் மேன்மை பாராட்டி புத்தீனனானேன். மேன்மை பாராட்டுறது தகுதி இல்லைல்ல பவுல. அப்ப ஏன் மேன்மை பாராட்டினீங்கன்னு கேட்டா அதுவும் சொல்றார் அடுத்த வார்த்தையில வாசிங்க, நீங்களே இதற்கு என்னை சிலர் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க நம்ம வாயை கிளறதுக்கு. இல்ல நம்ம யாருக்கும் தெரியாம ஜெபம் பண்ணிட்டு வந்திருப்போம், ஆண்டவருடைய வார்த்தையை படிச்சுட்டு, ஐயோ யார்ட்டையும் சொல்ல, என்ன நீ உபவாசிக்கும் போது நல்லா குளிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷா நீ உபவாசிச்சேன்னு யாருக்கும் தெரிய வேண்டாம், அப்படி ஒரு சீன் நீ காட்ட வேண்டாம், அப்படி ஒரு ஷோ அவங்க பண்ண வேண்டாம், நீ அவருக்கு தெரிஞ்சா போதும் இப்படி. அதனால் நீ அரை எல்லாம் குளிச்சுட்டு எண்ணெய் எல்லாம் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்துட்டு அரைக்கதவை அடைச்சிட்டு ஜோமன்னு அந்தரங்கத்தில் பார்க்கிறவர் வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். நாமும் அதை வசனத்தை படிச்சுட்டு யார்ட்டையும் சொல்லக்கூடாது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா ஜோம் பண்ணிட்டு வந்திருப்போம். அப்போ பார்த்து யாரோ வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கலாம், யாராவது இருக்கலாம், நீங்கள் எல்லாம் என்னைக்காவது ஜோம் பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நாமும் பவுல மாதிரி மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே. அப்படி வரும், எப்படியாவது இதை சொல்லி ஆகணும். அதை எப்படி சொல்லுவோம்? நம்ம தான் வசனம் படிச்சுட்டோமே, யாருக்கும் தெரியக்கூடாது. அதனால இந்த பாருங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை உணர்த்தினார். சொல்லிட்டோமா? நேற்று என்னன்னு தெரில, பழையது மாதிரி உபவாசிக்க முடியலை. சொல்லிட்டோமா? மேன்மை பாராட்டி புத்தீனனானே. இதற்கு நீங்களே என்னை பலவந்தம் பண்ணிருங்க. சிலர் ஏதாவது சேரிட்டி பண்ணி போட்டோ எடுத்து போட்டுட்டு அவங்க சேரிட்டி பண்ணுறதா காட்டிடுவாங்க. நம்ம சரி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு செய்வோம். வந்து ஆமாம் நீங்கள் ஏதாவது செஞ்சீங்களா, உடனே நமக்கு ஐயோ இதை சொல்லலைன்னா நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களே. இல்லை நீங்கள் யாருக்காவது ஏதாவது செஞ்சீங்களா, இந்த லாக்டவுனில் மழை வந்துச்சு வெள்ளம் வந்துச்சு, யாருக்காவது ஏதாவது செஞ்சீங்களான்னா இங்கேருந்து வரும். இதை யார்கிட்டயா சொல்லணுமே, அதுவும் கேட்ட ஆளுக்கு காதில் எப்படியாவது இந்த நியூஸை அப்படி நம்ம சொல்லிட்டோம்னா அந்த இடத்துல நம்ம மேன்மை பாராட்டி புத்தீனனானோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க,
விசுவாசத்தை யார் துவங்கினாரோ அவரே தான் நம்மில் நற்கிரியைகளையும் துவங்கினார். எந்த ஒரு காரியம் நம்மில் எந்த ஒரு நன்மையான காரியமும் பிரயோஜனமான காரியமும் ஆசீர்வாதமான காரியமும் வெளிப்படுகிறது என்றால் அதற்கு தேவன் பாராட்டின கிருபையே காரணம். எனவேதான் பவுல் சொல்லுகிறார் கலாத்தியர் 6:14 கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக வாசியுங்கள். 6:14 நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. ரட்சிக்கப்பட்ட கூட்டமே, தேவனை ஆராதிக்கிற தேவ சபையே, கிருபை தேவனுடையது. இந்த கிருபையை நாம் எப்படி பெற்றோம்? சிலுவையினாலே பெற்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டதினாலே, அறையப்பட்டதினாலே, நொறுக்கப்பட்டதினாலே நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். மேன்மை பாராட்டுகிற ஒவ்வொருவனும் ஆமென். அவருடைய சிலுவையை குறித்தே அல்லாமல். அப்ப நம்முடைய பூர்வீகம் எங்க என்னன்னு கேட்டா சிலுவைதான். நம்முடைய ஆரம்பம் என்னன்னு கேட்டா சிலுவைதான். எங்க தாத்தா யார் தெரியுமா? நாங்க எந்த பேக்ரவுண்ட் தெரியுமா? இப்படி மேன்மை பாராட்டுறவங்க புத்தியீனர்கள். புத்தியீனா சிம்பிளா சொன்னா புத்தி இல்லாதவங்க. ஆமென். தேவனை ஆராதிக்கிறவங்க நல்ல புத்தி உள்ளவர்களா இருக்கணும். புத்தி இல்லாத கன்னிகைகள்கிட்ட எண்ணெய் இருக்காது. புத்தி உள்ளவர்கள்ட்ட மட்டும்தான் எண்ணெய் இருக்கும். யார் புத்தி உள்ளவர்கள்? தேவனுடைய சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதவங்க. கிருபை உம்முடையது. கிருபையினால் நாம் பெற்றுக்கொண்டவைகள். நாம் கிருபையினால் என்னவெல்லாம் பெற்றுக்கொண்டோம்? ஒரு 7 காரியத்தை நான் வேகமாய் சொல்லி ஆமே நான் அடுத்த பகுதிக்கு செல்ல விரும்புகிறேன். கிருபையினால் நாம் பெற்றுக்கொண்டவைகள் என்ன? முதலாவது ஏசாய 60:10 வாசியுங்கள். கிருபையின் பலன். ஏசாய 60:10. அந்நியரின் புத்திரர் உன் மதில்களை கட்டி அவர்களுடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள். என் கடும் கோபத்தினால் நான் அடித்தேன். ஆனாலும் கிருபையினால் உனக்கு இறங்கினேன். கிருபையினால் உனக்கு இறங்கினேன். கிருபையினால் நமக்கு என்ன கிடைத்தது? சத்தமா சொல்லுங்க. இரக்கம் கிடைத்தது. அந்த இரக்கம் என்ன செய்தது தெரியுமா? தேவனுடைய நினைவிலே என்னை கொண்டு போய் வைத்தது. தேவன் எனக்கு எப்படி இறங்கினார்? என்ன அவர் நினைத்தார், என்னை நினைத்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலையிலே உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். திரளான ஜனங்கள் அவரை சூழ்ந்து நிற்கிறாங்க. திரளான ஜனங்கள் சூழ்ந்து இருக்கும் போது இப்பொழுது அவர் சொல்லுகிறார், அக்கறைக்கு போவும் வாருங்கள் என்கிறார். ஏன் அக்கறைக்கு போகிறார்? அந்த இடத்துல 6000 பிசாசுகளால் பாதிக்கப்பட்ட ஒரு வாலிபன். பக்கத்தில் யாரும் கிடையாது. சொந்தங்கள் உண்டு, பெற்றோர் உண்டு, உறவினர்கள் எல்லாரும் உண்டு. ஆனால் கூட ஒருத்தருக்கும் இருக்க முடியாது. அவனால் ஒரு வஸ்திரம் போட முடியாது. மனக்காயம், சரீர காயம், கை கால்களில் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கிறவன். கல்லறை தான் அவனுடைய வாசஸ்தலமாக இருந்தது. ஊழையிடுவான், சத்தமிடுவான், அலறுவான். பிசாசு வந்து அலைக்கழிக்கும் போது ஊழையிடுவான். பிசாசு கொஞ்சம் விடும்போது கதறுவான். ஆமே. இந்த பிசாசு அலைக்கழிக்கிறவங்களை பார்த்துருக்கீங்களா? அந்த டைம் அலைக்கழிச்சிட்டு அப்படி விடும். அப்படி விடும்போது அவங்க நார்மலாயிருவாங்க. நார்மல் ஆகும்போது ரொம்ப வருத்தப்படுவாங்க. என்ன வருத்தப்படுவாங்கன்னா, ஏன் நான் இப்படி பண்ணிட்டேனே, நான் இப்படி இருக்கிறேனே, வாலிபன். ஏமே இந்த நேரத்தில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். இக்கரையில் திரளான கூட்டம், இயேசுவை புகழ்ந்து பாடுகிற கூட்டம், அவருடைய உபதேசத்தை குறித்தும் அற்புதங்களை குறித்தும் ஆச்சரியப்பட்ட கூட்டம்.
இவர் திடீரென்று அக்கறைக்கு போக கட்டளையிடுகிறாரே, சீஷர்களுக்கு புரியவில்லை. ஒருவேளை நினைச்சிருப்பாங்க இதை விட பெரிய கூட்டாங்க இருக்கும், இதை விட பெருசா அங்கே ஏதோ நடக்க போகுது. எல்லாரும் போகிறாங்க, போகிற வழியில கடல் வேற கொந்தளிக்குது, காற்றும் பலமா வீசுது. அந்த தடையும் தாண்டி இயேசு போகிறார். போய் அங்கே நிற்கும் போது ஒரே ஒருவன், 6000 பிசாசுகள் அவனுக்குள்ள இருக்கிறது, ஒருவன் ஓடி வந்து விழுறான். இயேசு கிறிஸ்து அவனுக்கு விடுதலை கொடுக்கிறார். விடுதலை கொடுத்து விட்டு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? மார்க் 5:19, மார்க் சுவிசேஷம் 5:19. இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தார் இடத்திற்கு உன் வீட்டிற்கு போய், கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி. கர்த்தர் உனக்கு இறங்கி, அப்ப இந்த இடத்துல தேவன் அவனுக்கு பாராட்டின இரக்கம் என்ன தெரியுமா? அக்கறையில இருக்கிறவர் இக்கரையில இருக்கிறவனை நினைச்சார். மேலே இருக்கிறவர் கீழே இருக்கிறவனை நினைத்தார். உன்னதத்தில் இருக்கிறவர் பூமியின் கடையாந்தரத்தில் இருக்கிறவனை நினைத்தார். கிருபையினால் நான் பெற்றுக்கொண்ட முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவருடைய நினைவில் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் மாத்திரமல்ல இடம், அவருடைய நினைவில் இந்த ஏழைக்கும் ஒரு இடம் இருக்கிறது. அது நான் கிருபையினால் பெற்றுக்கொண்டேன். இந்த பூமியில் நினைக்க வேண்டிய அநேகர் நம்மை மறந்த போதிலும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நினைத்திருக்கிறார். அவர் சொல்லும்போது அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், பெரியோரை ஆசீர்வதிப்பார், சிறியோரை ஆசீர்வதிப்பார். இந்த மூணு லிஸ்ட்ல நான் இல்லாட்டியும் அந்த நாலாவது லிஸ்ட்ல நான் கண்டிப்பா இருக்கிறேன். கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார். அவர் வேதத்தை எழுதும் போது கூட அப்படிதாங்க எழுதினார். ஆமென். பிரமாணத்தை எழுதும் போது கூட எல்லாருக்கும் சேர்த்து தான் எழுதினார். எவ்வளவு நல்ல தேவனை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம் தெரியுமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 4 லேவியராகமம் 4:4 மோசேயை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், நீ இப்படி இப்படி எழுது. முதல்ல யாருக்கு எழுதுகிறார் பாருங்கள், அபிஷேகம் பெற்ற ஆசாரியனுக்கு. 4:3 அபிஷேகம் பெற்ற ஆசாரியன், அபிஷேகம் பெற்ற ஆசாரியன், அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் ஒரு தப்பு பண்ணிட்டானா, அவனுக்காக நீ ஒரு ஆட்டுக்குட்டியை ஒரு காளையை கொண்டு வந்து பலி செலுத்து, அவனுடைய பாவம் நிவர்த்தி ஆகும். இப்போ அவர் மைண்டில் யார் இருக்கிறா? சத்தமா சொல்லுங்க. அபிஷேகம் பெற்ற ஆசாரியன். இப்ப அவர் யாருக்கு பேசுகிறார்? ஹலோ, இருக்கிறீங்களா? யாருக்கு பேசுகிறார்? ஆசாரியனுக்கு பேசுகிறார். அப்படியே பேசிட்டு கீழே வரும்போது அடுத்து சொல்லுகிறார், 13:13, இஸ்ரவேல் சபையார் எல்லாரும். இப்ப யாருக்கு பேசுகிறார்? கரெக்டா சொல்லுங்க, இஸ்ரவேல் சபையாருக்கு. முதல்ல அவர் யாருக்கு பேசுகிறார்? அபிஷேகம் பெற்ற. அப்ப ஒரு மனசுல யார் இருக்கிறாங்க? ஆசாரியன் இருக்கிறான். இப்ப யாருக்கு பேசுகிறார்? இஸ்ரவேல் சபையாருக்கு பேசுகிறார். அடுத்து 22 வாசிங்க, வாசிங்க 22. ஒரு பிரபு. இப்ப யாருக்கு பேசுகிறார்? அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பேசுகிறார். யாருக்கு பேசுகிறார்? அப்ப ஒரு மனசுல யார் இருக்கிறாங்க? இருக்கிறீங்களா? தூங்கிட்டு இருக்கிறீங்களா? தெரிஞ்சா சத்தமா சொல்லுங்க. முதல்ல யாருக்கு பேசுகிறார்? அடுத்து யாருக்கு பேசுகிறார்? இஸ்ரவேல் சபைக்கு. அடுத்து யாருக்கு பேசுகிறார்? பெரியோருக்கு பேசுகிறார். ஆமே, பெரியோருக்கு பேசுகிறார். முதல்ல யாருக்கு பேசுகிறார்? ஆரோனுக்கு பேசுகிறார். அடுத்து யாருக்கு பேசுகிறார்? இஸ்ரவேலருக்கு பேசுகிறார். அடுத்து யாருக்கு பேசுகிறார்? பெரியோருக்கு பேசுகிறார். இனி 27 வசனம், சாதாரண ஜனங்களில் ஒருவன். ஹல்லேலூயா. இப்ப யாருக்கு பேசுகிறார்? ஏன் எனக்குன்னு சொல்ல மாட்டீங்களா? யாருமே
யாருக்கு என்கிட்ட கேட்டா நான் சொல்லுவேன் எனக்கு பேசுகிறா. இப்போ அவருக்கு ஆரோனுக்கு என்ன பேசினாரோ, ஆசாரியனுக்கு என்ன பேசினாரோ, அபிஷேகம் பெற்றவனுக்கு என்ன பேசினாரோ, இந்த சாதாரண மாணவனுக்கும் அதே தான் பேசுகிறார். இதுக்கு பேரு தான் கிருபை. நல்ல கரங்களை தட்டி ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சாதாரண மாணவனுக்கு தகுதி இல்ல, என்னை உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்ல, நானும் இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தங்க மேரேஜுக்கு கார்டு இன்விடேஷன் கார்டு அடிக்கிறாங்க, இல்ல இன்விடேஷன் கார்டு அடிக்கிறாங்க, அப்ப என்ன ஆகும்? அது வந்து லாக்டவுன் வந்துச்சுன்னா என்ன ஆயிரும், நிறைய நம்பர்ஸை குறைக்க வேண்டியிருக்கும். அப்போ சிலரை பர்பஸாக என்ன செய்து தான் ஆகணும், அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். அது அவங்க விரும்பி அவாய்ட் பண்ணுறது கிடையாது, சூழ்நிலை என்ன செய்யணும், இவங்களை விட்டுருவோம். அப்போ சில முக்கியமானவங்க, தங்களுக்கு முக்கியமானவங்கன்னு வருவாங்க, அவங்க லிஸ்டெல்லாம் எடுக்கப்படும், அவர்களுக்கு கார்டு கொடுக்கப்படும். இல்லை இப்படி நம்மளை எத்தனை பேர் அவாய்ட் பண்ணியிருப்பாங்க, எத்தனை பேர். அவர் அவாய்ட் பண்ணலையே, கர்த்தர் மோசையை நோக்கி, மோசே நான் ஆரோனுக்கும் தேவன், இது பூமியின் கடையாந்தரத்தில் இருக்கிறானே அவனுக்கும் நான் தேவன். நீ ஆரோனுக்கு என்னென்ன எழுதணுமோ, இந்த சாதாரண ஜனத்தில் ஒருவனா இருக்கிறானே அவனுக்கும் நீ அதை எழுதணும். அவர் கிருபையினால நமக்கு இறங்கினா அந்த இரக்கம் என்ன, அந்த நினைவில், அவர் நினைவில் நான் இருக்கிறேன். நீங்க நினைச்சா ஆசீர்வாதங்க, அவருடைய நினைவில் நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆரோனுக்கு மட்டும் எழுதிட்டு ஸ்டாப் பண்ணி இருந்திருப்பார்னா, இஸ்ரவேல் புத்திரருக்கு சபையாருக்கு மட்டும் எழுதிட்டு ஸ்டாப் பண்ணி இருந்திருப்பார்னா, பிரபுக்களுக்கு மட்டும் எழுதிட்டு ஸ்டாப் பண்ணி இருந்திருப்பார்னா, அந்த கிருபையை நான் டேஸ்ட் பண்ணாமலே போயிருந்திருப்பேன். ஹல்லேலூயா, ஆமென். அவர் சொல்றார், சாதாரண ஜனங்களில் ஒருவர் ஆரோனுக்கு என்ன எழுதப்பட்டதோ, இந்த சாதாரணமானவருக்கும் அதை எழுதப்பட்டிருக்கிறதுனால் என்னால சொல்ல முடியும், உலகத்தின் பார்வையில நான் சாதாரணமானவனா இருக்கலாம், கர்த்தரின் பார்வையில அவர் நம்மை ராஜாக்களாக, ஆசாரியர்களாக. நல்ல கரங்களை தட்டி ஆமென். கிருபையினாலே இறங்கினார். இரண்டாவது கிருபையினால என்ன செய்தார்? யாத்திராக 33:17 வாசியுங்கள். 33:17 அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படி செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கின்றேன், அறிந்திருக்கிறேன். கிருபையினாலே அவர் நமக்கு செய்த அடுத்த காரியம் என்ன தெரியுமா? நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். யாரை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாரோ அவர்களை அவர் அறிந்திருக்கிறார். எனவேதான் பைபிள் சொல்லுது, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார், தம்மில் அன்பு கூறுகிறவர்களை அறிந்திருக்கிறார். தாவீதை கண்டுபிடிக்கிறார், சாமுவேல்கிட்ட சொல்றார், நான் ஈசாயின் குமாரர்கள் ஒருவனை நான் தெரிந்து கொண்டேன். முதல் 7 பிள்ளைங்களை வரிசையா நிறுத்தும் போது ஆண்டவர் சொல்றார், நோ 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 நோன்னு சொல்லிட்டு தாவீதை வரவழைக்கிறார். வரவழைத்து நிறுத்தி அவன் தலையில அபிஷேகத்தை ஊற்றுகிறார். காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான், அவருடைய கண்களில் கிடைத்த கிருபை. பெயர் சொல்லி அழைக்கிறார். யோவான் சுவிசேஷம் 10:3 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 10:3 அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு கடந்த நாள் ஒரு சகோதரன் பேசினார். அவர் ஒரு கிராமத்தில் இருக்கும்போது
ஒரு மேய்ப்பன் ஏறக்குறைய 300 ஆடுகள் வைத்து கொண்டிருந்த மேய்ப்பனை போய் சந்தித்து பேசிட்டு இருந்தாராம். பேசும்போது ஒரு ஆடு அன்னைக்கு ஆக்சுவலாக காணாமல் போச்சு. அப்போ அவர் அதை தேடுகிறார். அப்போ இந்த சகோதரன் கேட்குறாங்க, இத்தனை ஆடுகள் இருக்குது, ஒரு ஆடு காணாமல் போச்சுன்னா எப்படி உங்களுக்கு தெரியும்? இந்த இத்தனை ஆடுகளை எப்படி உங்கள் மைண்டில் வச்சுருக்கிறீங்க, ஞாபகத்தில் வச்சுருக்கிறீங்கன்னா, அந்த மெய்ப்பன் சொன்ன பதில், ஒவ்வொரு ஆட்டுக்கும் நான் ஒவ்வொரு பெயரை வைத்திருக்கிறேன்னு சொன்னாராம். நம்பரில் பெயர். ஆண்டவர் சொன்னார், நானே நல்ல மெய்ப்பன். அந்த வார்த்தையை கவனியுங்கள். அவன் ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு என்றல்ல, தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு. அப்போ அவர் பெயர் சொல்லி அழைக்கிறார்னாலே புரிஞ்சுக்கோங்க, எங்கோ கிடந்த ஆடுகளாகிய நம்மை அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் மாற்ற தன்னுடைய ஆடுகளை என்னை பெயர் சொல்லி அழைத்தது அவர் கிருபை என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹாலலூயா, ஆமென். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, சொல்லுங்க. கிருபை 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 கிருபை, சொல்லுங்க. பெயர் சொல்லி அழைத்தது, பெயர் சொல்லி அழைத்தது கிருபை, பெரியவனாக்கியது கிருபை 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 கிருபை. ஆமே. பெயர் சொல்லி அழைக்கிறார். எரிகோவின் வழியாக இயேசு கிறிஸ்து நடந்து போய் கொண்டிருந்த போது சகேயு அத்தி மரத்துக்கு மேலே இருக்கிறார். அந்த மரம் கீழே வந்ததும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அண்ணாந்து பார்த்து, லூக்கா 19 அதிகாரம் அதனுடைய 5 வசனத்தில், சகைவே என்றார். அவர் யாரை பெயர் சொல்லி அழைக்கிறாரோ அவர்கள் அவருடைய ஆடுகள். அவர் யாரை பெயர் சொல்லி அழைக்கிறாரோ அவர்கள் அவருடையவர்கள். ஹல்லேலூயா. சகைவே என்றார். எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஏன் இவனை கூப்பிடுறாரு, எதுக்காக இவனை கூப்பிடுறாரு? அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், 9 வசனம், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் 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 ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறார். இவனும், ஜனங்க சொன்னாங்க இவன் பாவினாங்க, இன்னும் கொஞ்ச பேர் சொன்னாங்க இவன் குள்ளன்றாங்க. ஹலோ, இயேசு சகேவே கூப்பிட்டது மட்டும் இல்லை, இவனும். ஆபிரகாமுக்கு குமாரன் என்றால் அதன் அர்த்தம் என்ன? அந்த பெயர் பட்டியலில் இவன் இருக்கிறான் அர்த்தம். கலாத்தியர் 3 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவினுடையவர்கள், ஆமென், அவருக்குள்ளானவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாராக இருக்கிறாங்க. ஆபிரகாமின் சந்ததியார்னா யார்? வாக்கு தத்தத்து பிள்ளைகள். சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்தத்து பிள்ளைகளா இருக்கிறோம். ஆமென். இவனும் யாரை பெயர் சொல்லி அழைக்கிறாரோ அவனை கர்த்தர் எப்படி பார்க்கிறார் பார்த்தீங்களா? இவனும் ஆபிரகாமின் சந்ததியாய் இருப்பான் என்றல்ல, இருக்கிறானே. ஹல்லேலூயா. இதுதாங்க கிருபை. பரிசுத்தவான்களோடு கூட எனக்கு ஒரு பந்தி அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்றால் இது கிருபை. கதிர் பொறுக்கிறவர்களுக்கு பின்னாக சிந்தின கதிர் கிடைச்சா உண்டு என்று பொறுக்கி கொண்டிருந்தவள் ரூத்த போவா சொல்றாரு, நீ வந்து பந்தியில் இருக்கிறாங்கல்ல அவங்க பக்கத்தில் வந்துரு.
அவ பிரமித்து பார்க்கிறாள். எதை? பந்தியையா? இல்ல, போவாஸ் கண்ணில் கிடைச்ச தயவு. அவ சொல்றா, எனக்கிட்ட பச்சமா பேசுறீங்களே, அறிந்து பெயர் சொல்லி அறிந்திருக்கிறேன். அதாவது கிருபைய எண்ணி பார்க்கணும். நான் எப்படி வந்து இங்க இருக்கிறேன்? நான் எப்படி வந்து அவர் சமூகத்தில் இருக்கிறேன்? எப்பொழுதும் என்னை நினைக்க வைப்பார் ஆண்டவர். ஆண்டவரே, நான் எவ்விதத்திலும் பாத்திரவான் அல்ல. இன்னைக்கு சர்ச்சுக்கு வரும்போது கூட அதுதான் ஆண்டவர் நினைவில் கொண்டு வந்தார். நான் என்ன பார்த்து கண்ணாடியை பார்த்து கேட்டேன், நீ எல்லாம் எப்படிரா ஊழியக்காரான அப்படின்னு. உடனே உள்ள சொல்லுது, கிருபை கிருபை. ஹல்லேலூயா. இப்படி இதை மறக்கிறவன் தான் புத்தியின், மறக்கவே கூடாது. ஆமே. இன்னைக்கு நாம் எதிர்பார்ப்பது ஒருவேளை கிடைக்காம அதோட குறைவாக கிடைக்கலாம். ஆனால் ஒரு காலத்தில் இன்னைக்கு கிடைச்சதுக்காக கூட இன்னைக்கு இருக்குல்ல, இது வேணும்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் ஏங்கி அழுத நாட்கள் உண்டு. இன்னைக்கு இருக்கிறது எனக்கு எட்டாதது என்று நினைத்த நாட்கள் உண்டு. இதை மறக்கிறவங்க தான் திருப்தியே இல்லாமல் இருப்பாங்க, நிறைவு இல்லாமல் இருப்பாங்க. இன்னைக்கு உங்கள்கிட்ட இருக்குல்ல, ஏதோ ஒன்று இருக்குல்ல, இது ஒரு காலத்தில் கிடைக்காதா என்று ஏங்கின நாட்களும் இருந்திருக்கும். எனக்கு இது எட்டாதது என்று எண்ணின நாட்களும் இருந்திருக்கும். அது மேலதான் உங்களை உட்கார வச்சு அழகு பார்த்துட்டு இருக்கிறார். காரணம், அவருடைய பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். அதனால நம்ம நிறைவில்லாம திருப்தி இல்லாம இருக்கிறோம்னா கிருபையை மறக்கிறோம் தானே அர்த்தம். கிருபை உம்முடையது. அப்ப நான் அதை நினைச்சு அவருக்குரிய மகிமையை நான் செலுத்திக் கொண்டே இருக்கணும். என்னை அவர் நினைத்ததை எண்ணி நான் துதிக்க வேண்டாமா? ஆரோனுக்கு என்ன எழுதினாரோ அதே தான் இந்த சாதாரணமானவனுக்கும் எழுதி இருக்கிறார்னா, இதுக்கு மேலே நீ எனக்கு என்ன வேணும்? இந்த வேதம் ஆரோனுக்காக மட்டும் எழுதப்படவில்லை, இஸ்ரவேலருக்காக மட்டும் எழுதப்படவில்லை, இந்த சாதாரணமானவனுக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பெயர் சொல்லி அழைத்தார். மூன்றாவது, கிருபையினால் அவர் நம்மை ரட்சித்தார். எபேசியர் 2:8 வாசியுங்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது. எல்லாரும் சொல்லுங்க, இது உங்களால் உண்டானது அல்ல, இது அப்ப கிருபையை பெற்றவங்க யார்னா ரட்சிக்கப்பட்டவங்க. ஆமென். ஆமே. அப்ப எனக்கு தேவன் கிருபை செய்ய மறந்தாரோன்னு இனி யாருமே கேட்க கூடாது. ஆமே. என்னை தேவன் ரட்சித்திருக்கிறா, இது அவருடைய கிருபையினாலே. ஆமே. ஹல்லேலூயா. சேற்றி நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் பூரி காட்டினாய். ஓ, சேற்றில் நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் பூரி காட்டினாய். கைகளை உயர்த்தி நன்றியோடு கல்லானைய ஹல்லேலூயா. ஆமென். கல்லானைய இது மனுஷனால் உண்டானது அல்ல. சிலரை ரட்சிப்புக்குள்ளே நடத்த தேவன் பயன்படுத்துவார். உடனே அவங்களால தான் நான் ரட்சிக்கப்பட்டேன் அந்த மகிமையை கொடுத்துடக்கூடாது. ஹல்லேலூயா. அவங்க இல்லைன்னா இன்னொரு ஆளை கொண்டு வருவார். பேதுருவை வச்சு 3000 பேரை திருத்தினார். பேதுருவை ஒரு சேவலை வச்சு திருத்தினார். ஆமென். பேதுருக்கு சொல்ல முடியுமா, நான் என் முதல் பிரசங்கத்திலே 3000 பேர் சொல்லும்போது சேவல் திரும்பியும் கூவும். ஆமென். பின்னாடி சேவல் கூவும். ஆமென். ஒன்று அதனால தான் சில லா காண்டவர், பேதுருவே இன்னைக்கு நீ 3 தடவை மறுதளிக்க போகிற, ஏண்டவர் இதை அனுமதிச்சிங்க, நாளைக்கு நீ பேசாமல் இருக்கணும். 3000 5000 மாறணும்னா
நீ பேசாம கிருபைன்னு சொல்லிட்டு இருக்கணும். இல்லைன்னா இந்த 3000 தான் உன்னுடைய கடைசியா இருக்கும். நான் 3000 பேருன்னு சொன்னா பின்னாடி இருந்து சேவல் திரும்பியும் சேவல் எப்படி கூவும்? வீட்டில் போய் கூவிக்கோங்க. ஏமே அப்படி கூவும்ல சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா, ரட்சிப்பு கர்த்தருடையது. யோனா நினைச்சாரு அவருடைய பிரசங்கத்தினால தான் ரட்சிக்கப்படுவாங்க, எனவே தான் நினைவேக்கு போகலையே. அது முரட்டாட்டம் உள்ள ஜனம், ஒரு ஆமின்னு சொல்ல மாட்டாங்க, கிளம்பி வந்திருந்து உறங்கிட்டு இருப்பாங்க. இவங்கள்ட்ட போய் நாம் பேசி, நான் நினைவே நான் தர்ஷீசுக்கு போகிறேன், அங்கே பாட்டு என்ன, ஆராதனை என்ன, கைத்தட்டு என்ன, ஒரு பிரசங்கம் சொன்னால் 10 நிமிஷம் கைத்தட்டுவாங்க, அதுக்கிடையில் நான் தண்ணி குடிக்கலாம், என்னெல்லாம் பண்ணிட்டு வரலாம். ஆனால் நினைவே ஜாடர் பார்த்தார், உனக்கு நீ உன் பிரசங்கத்தில் அவங்க ரட்சிக்கப்படுறாங்கன்னு நினச்சியா? நீ இப்போ கத்து, ஆண்டவரே ரட்சிப்பு உம்முடையது. ஆண்டவரே எதுக்காக கத்துற? நினைவே ஜனங்கள் மேலே பாரப்பட்டா இல்லை ஆண்டவரே, 3 நாளாக பசிக்குது ஆண்டவரே. ஏமே சில உபவாசத்தை நாம எடுக்கல, அவர் எடுக்க வைக்கிறார். இல்லை சில உபவாசம், சிலர் உபவாசம் எடுக்க வைப்பார் ஆண்டவர். ஆமாம், எல்லா விதத்திலையும் நம்ம ட்ரெயின் பண்ணுவார். 3 நாளாக உபவாசம் பிரதர். ஏன் உபவாசம்? தனியாக கேட்டால் தெரியும், அது வாய் புண்ணு, ஒன்றும் சாப்பிட முடியலை. கடந்த நாள் ஒருவன் மலைக்கு இடையில் மாட்டிகிட்டு இருந்தான். அவன் 48 மணி நேரம் உபவாசம், உறங்காமல் தூங்காமல்ல, அதுவும் இரவும் பகலும் தண்ணி கூட குடிக்காமல் உபவாசம். பரவாயில்லப்பா, உன்னுடைய உபவாச ஜபம் கை கொடுத்ததுன்னு சொல்ல முடியுமா? எப்படி நீ உபவாசம் இருந்த? நம்மில் அநேகர் உபவாசம் இருக்கிறது கூட வேற வழி இல்லாம. இப்போ கர்த்தர் ரட்சிப்பு கர்த்தருடையது. அப்போ எனக்கு பரலோக தேவன் பாராட்டின கிருபை என்ன? என்னுடைய 5000 50000 மாறினதா? இல்லை, அது சும்மா இல்லை. அது அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுவார். ஆனா கிருபை என்பது அப்படி அல்ல. யாரை நினைத்தாரோ, யாரை பெயர் சொல்லி அழைத்தாரோ, அவர்களை அவர் ரட்சித்திருக்கிறார். நான் கூட்டத்தில் கூட்டமா இருக்கிற ஒருவன் அல்ல, என்ன அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா, ரட்சித்தார். 4வதாக அவர் என்ன செய்கிறார்? அடையாளத்தை மாற்றுகிறார். ரோமர் 3:24 வாசிங்க. ரோமர் 3:24, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். பாவி என்ற அடையாளம், பலவீனன் என்ற அடையாளம், சத்துரு என்ற அடையாளம், துரோகி என்ற அடையாளம், இது எல்லாத்தையும் கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். இந்த இடத்துல என்னுடைய அடையாளமே மாறுது. கிருபை உன் அடையாளத்தை மாற்றும். இன்னைக்கு மெடிடேஷன்ல கூட்ட அதை தானே கேட்டோம். இனி நீ தேடிக்கொள்ளப்பட்டதென்றும் நீ கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். அடையாளத்தை மாற்றுகிறார் தேவன். இதை செய்ய முடியும். யாக்கோபு என்றால் ஏசாட்ட கேட்டா சொல்லுவான், அவன் எத்தன். ஆண்டவர் பார்த்தார், ஏசாவே இனி நீ அவனை பார்க்கிறது எத்தனாய் அல்ல, இனி நீ அவனை பார்க்க போகிறது இஸ்ரவேலனாய். ஒரே இரவில் அவன் அடையாளத்தை மாற்றினான். கடைசியில் மோசேயை கொண்டு பிளஸ் பண்ணும்போது எத்தனென்றும் சொல்லவில்லை, இஸ்ரவேல் என்றும் சொல்லவில்லை. மோசேயை கொண்டு சொல்ல வைத்தார் யஷூரன். யஷூரன் என்றால் உத்தமன் என்ற அர்த்தம். எத்தனை உத்தமனாக்க சித்தம் கொண்ட அவன் பாடிட்டே இருக்கலாம் நேரம் தான். எத்தனை அந்த அடையாளத்தை மாற்றார் பாருங்க. இது எப்படி வந்தது?
கிருபையினாலே கிருபையினாலே. ஆனால் இஸ்ரவேலர்கள் அடிமை என்கிற அடையாளத்தில் இருந்தார்கள். எப்பொழுது ஆட்டுக்குட்டியின் இரத்தம் தெளிக்கப்பட்டதோ, பழுதற்ற ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதோ, அன்றே அவர்களுடைய அடையாளம் மாறுகிறது. என்ன அடையாளம்? யாத்திராகமம் 12:41 சொல்லப்பட்டிருக்கிறது, 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்டது. கிருபையினாலே அடையாளம் மாற்றப்படுகிறது. ஆமேன். உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவே ஆமேன் எசேக்கியேல் நடத்தப்படுகிறான். எசேக்கியேல்ட்ட கேட்டா என்ன சொல்லுவான்? இது என்ன உலர்ந்த எலும்புகள்? ஆண்டவர் சொல்லுகிற, நீ அதை பார்த்து பேசு, அதன் அடையாளம் மாறப்போகிறது. என்ன அடையாளமாய் மாறப்போகிறது? இது இனி முதல் சேனை என்று அழைக்கப்பட போகிறது. காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றது. அல்லேலூயா. எத்தனை அடையாளங்கள்! ஆமென், ஹல்லேலூயா. அடையாளத்தை மாற்றுகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. யோசேப்பின் அடையாளம் எதுவாக இருந்தது? பார்வோன் சொப்பனத்தை காணும் மட்டும். அவனுடைய அடையாளம் அடிமை. ஹல்லேலூயா. ஆமென். எபிரேய அடிமை, எபிரேய அடிமை. ஹல்லேலூயா. ஒரே நைட்டு ஆண்டவருக்கு கிரியை செய்ய பல நாட்கள் தேவையில்லை. அப்ப ஏன் இவ்வளவு நாள் என்றால், அவருடைய வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அதனாலதான் பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு. அப்போ அதற்காக, அதற்கு சகாயம் செய்யும் நாட்களும் நேரமும் வந்தது. அப்ப அதுவரை அவர் என்னதான் செய்வார்? உட்கார்ந்திருப்பார். ஏன் உட்கார்ந்திருக்கிறார்? அவர் அன்பின் நிமித்தம். அவருடைய வேலை வரும்போது அப்படி எழும்புவார். அவர் எழும்பிட்டார்னா வேலை வந்துட்டுன்னு அர்த்தம். அவர் எழும்பிட்டார்னா செய்யாம உட்கார மாட்டார். அநாதையான என்னை அணைத்து சேர்த்த அன்பே, ஆதரவில்லா என்னை அபிஷேகித்த அன்பே, அநாதையான என்னை ஆதரவில்லா என்னை. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? நீரில்லாமல் நான் இல்லை, நீரில்லாமல் நான் இல்லை, உம் நினைவில்லாமல் வாழ்வில்லை. நீரில்லாமல் நான் இல்லை, உம் நினைவில்லாமல். பழுதாய் கிடந்த என்னை ஆமே, பழுதாய் கிடந்த என்னை பயன்படுத்தின அன்பே, பாவம் நிறைந்த என்னை பரிசுத்தமாக்கின அன்பே. கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டோ. கிருபை 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 அப்பா. கைகளை உயர்த்தி நன்றியோடு, நீரில்லாமல் நான் இல்லை, நீரில்லாமல் நான் இல்லை, உன் நினைவில்லாமல் வாழ்வில்லை. நீரில்லாமல், நீரில்லாமல் நான் இல்லை, நீரில்லாமல் நான் இல்லை, உங்க நினைவில்லாமல். அடையாளத்தை மாட்டினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடையாளத்தை, அதாவது மீன் பிடித்து ஜெயிச்சிட்டு இருந்தவனை கூப்பிட்டு மனுஷரை பிடிக்க வைக்கல, அதுல தோத்துட்டு இருக்கிறான். இப்படி இருக்கிறான், வலை அலசிட்டே இருக்கிறான். நல்லா படிச்சுட்டு போய் எக்ஸாம் ஹாலில் உட்காந்துட்டு நமக்கு தெரியாத க்வெஸ்சன் வரும்போது பென்னை வச்சுட்டு படிச்சுட்டு இருக்கிறவங்கள சொல்றேன்,
மற்றவங்க எடுத்ததும் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன எழுதணும்னு ஃபஸ்ட்டே மனசில் தீர்மானம். கேட்குறானோ கேட்கலையோ நம்பர் போட்டு கட கட கடான்னு எழுதிடுவாங்க. நல்லா படிச்சுட்டு இருக்கவங்க வந்து க்வெஸ்சன் பேப்பர் அங்கெங்கேயும் பார்த்துட்டு தெரியல. அல்லேலூயா. அப்படி தெரியலேன்னு இருக்கும்போது ஒருத்தங்க வந்து சொல்கிறாங்க, உன்னை நான் இந்த காலேஜ் சேர்மன் ஆக்குறேன் அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படி சொன்னால் அதுக்கு பேர் தான் கிருபை. எனக்கு தெரியல, நைட்டெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றுமே கிடைக்கல. ஆண்டவர் சொல்கிற, நீ மனுஷரை பிடிப்பாய். எப்படி பிடிப்பேன்? நான் ஒன்று அப்படி ஆக்குவேன். இன்னைக்கு நீங்கள் ஏதோ செய்கிறீங்கன்னா அவருடைய கிருபை உங்களை அப்படி ஆக்கினதுனால தான் நீங்கள் அப்படி செய்கிறீங்க. என்ன கேட்டானா அதுதான் சொல்லுவேன். இன்னைக்கு நான் பாடுறேனா, இன்னைக்கு நான் பேசுறேனா, எனக்கு ஒன்றும் சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு என்ன தெரியும், என் பாட்டு எப்படிப்பட்ட பாட்டுன்னு எனக்கு தெரியும். என்னுடைய பாட்டை குறித்து என்னுடைய சண்டே ஸ்கூலில் எனக்கு பாடம் எடுத்த ஒரு டீச்சர் என்னை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு இன்னைக்கும் மனசில் இருக்கு. எதுக்கு அதை வச்சிருக்கிறேன்னா, இதுதான் நான் என்பதை மறந்துடக்கூடாது என்பதற்காக. ஏன் உன்னை பாட கூட்டிட்டு போகல தெரியுமா? நீ பாடுனா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அன்னைக்கு அது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, இன்னைக்கு எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப இஷ்டமாக இருக்கு. ஏன்னா அதனால தான் நான் என்னை மறக்கக்கூடாதுல்ல. ஒருத்தங்க என்ன வாய்ஸுங்கன்னு சொல்லும்போது எனக்கு எங்கள் டீச்சர் சொன்னதான் ஞாபகம் வரும். என்ன வாய்ஸ் ஆண்டவரே, அந்த வாய்ஸ் அடையாளத்தை மாத்துறாரு மாத்துறாரு. இன்றைக்கி எந்த அடையாளத்தில் நீங்கள் அறியப்படுறீங்க? அது உங்களுக்கு அவமானமாக இருக்கா, கஷ்டமாக இருக்கா, வேதனையாக இருக்கா? அங்கே பார்த்துருங்க. மீதி அவர் பார்த்துப்பா, மீதி அவர் பார்த்துப்பா, மீதி அவர் பார்த்து கொள்வா. யாக்கோபு தன் குமாரன் போனதை யோசேப்பை குறித்த துக்கம் வந்தபோது என்ன சொன்னான் தெரியுமா? இனி யாக்கோபின் அடையாளம் என்ன தெரியுமா? துக்கத்தோடு தான் நான் பாதாளத்தில் இறங்க போறேன், துக்கத்தோடு தான். யாபோ காட்டிலே யாக்கோபே உன் அடையாளத்தை மாட்டினவருக்கு இந்த அடையாளத்தை மாட்ட முடியாதா? துக்கத்தோடு என் ஓட்டத்தை முடிப்பேன் என்றவன் எப்படி முடித்தான் தெரியுமா? தொழுது கொண்டு தன் கோலின் மேல் சாய்ந்து, தொழுது கொண்டு, தொழுது கொண்டு உன் அடையாளத்தை மாற்றுகிறவர், அடையாளத்தை மாற்றுகிறான். ஹல்லேலூயா. என் அடையாளம், என் அடையாளத்தை மாற்றுகிறான். ஹல்லேலூயா. இஸ்ரவேலர்களுக்கு அடிமை என்கிற அடையாளத்தை மாறுமே. தாவீதே, இத்தனை காலம் உன்னுடைய அடையாளம் என்ன? என் அடையாளம் மேய்ப்பன். உன் அடையாளம் மாறப்போகு. ஆண்டவர் மாத்துறாருங்க பாருங்க. ஒன்று சாமுவேல் புஸ்தகம் 16 அதிகாரத்தில் தாவீதை ஆள் அனுப்பி விடுறாங்க. இப்போ தாவீதை அழைத்து வரப்படும் போது தாவீதை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 16:12 வாசியுங்கள். சுரமண்டலம் வாசிக்கிறது. 16:12 வாசியுங்கள். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சிவந்த மேனியும், அழகிய கண்களும், அழகிய கண்களும், நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான். இவ்வளவுதான் தாவீது. பார்க்க எப்படி இருப்பான்? கொஞ்சம் நல்லா இருப்பான் இல்ல? பார்க்கறதுக்கு அசிங்கமா இருக்கிறத விட ரொம்ப நல்லா இருக்கிறது மிகப்பெரிய ஆபத்து. ஆமே. ஒருவேளை கேட்கல, ஆண்டவர் என்னை ஆண்டவர் அவங்கள மாதிரி ரொம்ப அழக உன்னை ஆபத்துக்கு நீங்களாக்கவே. ஏமே. ஹல்லேலூயா. இப்படி இருந்தா கோலியாத்து கூட சொல்ற ஐயா இவரை மாத்திருப்பா வேற யாரையாவது, அப்படிதானே? கோலியாத்து என்ன சொல்றான்? ஏய், உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? சார், 40 வந்து சவால் விட்டு பிரயோஜனம் இல்லாம நீ தயவு செய்து மாத்திருங்க. இவ்வளோ தான் தாவீது.
பார்க்கறதுக்கு நல்லா இருந்தான் அவ்வளவுதான். வேற என்னதாவது சொல்லப்பட்டிருக்குதா? இல்லை இல்லை. ஆனா தேவ கிருபை, தேவன் அவன் மேல அபிஷேகம் வைத்த பிறகு அவனை குறித்து அரண்மனையில பேசப்படுகிறது. நல்ல கவனமா கேளுங்க, சொந்த வீட்டுல கூட அவன் பேரை சொல்றதுக்கு மனசு யாருக்குமே வரல. சாமுவேல் கம்பல் பண்ணி கேட்டதுக்கு அப்புறம்தான் இன்னும் இளைவன் ஒருத்தன் இருக்கிறான். சொந்த வீட்டுல கூட தகப்பனோ மூத்த சகோதரர்களோ தாவீதின் பேரை சொல்றதுக்கு மனசு வரல. அப்படி ஒருத்தன் இருக்கிறதாகவே வெளியிருந்து வந்த சாமுவேலுக்கு காண்பிக்கவில்லை. கர்த்தர் காண்பித்து கொடுத்தார். உன்னை உன் குடும்பம் மறைச்சு வச்சாலும் அவர் உன்னை வெளிப்படுத்துவார். உன்னை தூக்கி விட யாரும் இல்லை, என்னை முன்னிறுத்த யாரும் இல்லை. நீ கலங்காத, தேவ கிருபை உன் அடையாளத்தை மாற்றும். இப்பொழுது தேவ அபிஷேகம் தலைமையில வைக்கப்பட்டதும் அவனை குறித்து வீட்டில் என்ன பேச்சு, அரண்மனையில் பேசப்படுகிறது. ஆமென். 17 முதல் வாசியுங்கள். சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது அந்த வேலைக்காரர் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். ஒருவனை கண்டிருக்கிறேன். ஈசாக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க? 8 பிள்ளைங்க. சாமுவேல் வந்தபோது தகப்பன் எத்தனை பேரை நிறுத்தினான்? யார மறந்தான்? 7+1 எத்தனைய முன்னாடி வச்சான்? 7. எத்தனைய பின்னாடி வச்சான்? 1. இப்போ அரண்மனையில் எத்தனை எண்ணப்படுகிறது? அந்த ஒன்று மட்டும், அந்த ஒன்று மட்டும், அந்த ஒன்று மட்டும். உன்னை மறந்ததற்காக ஸ்தோத்திரம் பண்ணு, உன்னை ஒதுக்கினதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணு, உன்னை விட்டதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணு. மற்ற 7 பேர் இங்க நினைக்கப்படல. இந்த சாதாரணமானவன், இந்த சாதாரணமானவன். ஹல்லேலூயா. ஒருவன், ஒருவன், ஒருவனை கண்டேன். அவன் வாசிப்பதில் தேறினவன். அவன் அழகும் நல்ல ரூபம், நல்ல கண்ணு. இப்படி ராஜாட்ட சொன்னா அடுத்து ராஜாக்கு அவன் 1000 ரூபான் பண்ணு. இங்க வந்து அதெல்லாம் சொல்லல, என்ன சொல்றா? வாசிப்பதில் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தர்யம் உள்ளவன், சௌந்தர்யம் உள்ளவன். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றான். அடுத்த வார்த்தை தான் ஹல்லேலூயா. எப்படி வெறும் இவன் அடையாளம் என்ன? இவ்வளவு தான். பார்க்க கொஞ்சம் நல்லா இருப்பான், அவ்வளவு தான். போட்டோக்கு ஓகே. ஆமாம், நம்மளை ஃபோட்டோவில் கூட நிறுத்த மாட்டேங்கிறாங்க. எத்தனை லைட் வைக்கிறாங்க. ஆமாம் இல்லை. இவன் வந்து அடிக்கடிக்கு சொல்கிறான், அவன் யுத்த வீரன், காரிய சமர்த்தன், பராக்கிரமசாலி. எப்படிப்பா இந்த அடையாளம்லாம் வந்துச்சு? ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் அவனோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை மாற்றுவா, உன் அடையாளத்தை மாற்றுவா. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை அடையாளத்தை மாற்றுகிறது. ஆமே. 5வது பாருங்க, சங்கீதம் 36:7. தேவனே, தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, எவ்வளவு அருமையானது. அதினால், அதினால், எல்லாரும் சொல்லுங்க, எதினால்? கிருபையினால், கிருபையினால். அதனால் மனுபுத்திரர், உம்முடைய செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். அதனால், அதனால் உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதனால் உம்முடைய செட்டையின் நிழலிலே வந்தடைகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடமாய் இழுத்து கொள்வேன். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை நான் இழுத்து கொண்டேன். அதனால்
இன்னைக்கு தேவ சமூகத்துக்குள்ளே கால் எடுத்து வைத்ததும் எத்தனை பேர் நினைத்தீர்கள், உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதனால் நான் வந்து அடைந்தேன். உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. ஹல்லேலூயா. பெத்லகேமுக்கு ரூத்து வருகிறாள். அவன் நகோமிட்ட சொல்றாங்க, யாருடைய கண்ணில் எனக்கு தயை கிடைக்குதோ, கிருபை கிடைக்குதோ, அவங்க பின்னாடி போய் நான் கதிரை பொறுக்கிக் கொள்கிறேன். வேதம் சொல்லுகிறது அது போவாசுடைய நிலமா இருந்துச்சு. அப்ப அவளுக்கு தெரியுது, கிருபை இல்லாம இந்த மோவாபிய ஸ்திரீக்கு எந்த வயல் நிலத்துக்குள்ளேயும் போக முடியாது. ஆனா இவ உள்ள வந்துட்டா, முதல்ல பின்னாடி நிக்கிறான். எடுத்து வாசிக்க நேரம் இல்லை, எல்லாம் தெரிந்த சம்பவனால. முதல்ல கதிர் பொறுக்கிறவர்களுக்குள்ள பின்னாடி நிற்கிறான், அடுத்து அறுப்பு அறுக்கிறவர்கள் பக்கத்தில், அடுத்து போவாஸின் பாதத்தில், அடுத்து போவாஸ் பக்கத்தில். உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உடைய கிருபை எவ்வளவு. இன்னைக்கு நீங்க ஒருவேளை, ஆண்டவரே இந்த சர்ச்சுக்கு நான் ரொம்ப புதுசுப்பா, என்னை யாருக்குமே தெரியாது ஆண்டவரே, ஆண்டவரே நான் ஒரு ஓரத்தில் இருந்துட்டு போறேன், ஓரத்தில் இருந்துட்டு போறேன், நீ உள்ள வந்துட்டே இல்ல, இனி உன்னுடைய ஃபோக்கஸ் எதுல இருக்கணும்னா அந்த போவாஸின் பக்கத்துல, பக்கத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பக்கத்துல. அதனால் போவாஸ் வந்து விசாரிக்கிறார், என்ன பக்கத்தில் இருக்கிற எல்லாரையும் தெரியும், தெரிஞ்சதுனால எல்லாரையும் குறித்து கண்காணியானவனிடத்தில் விசாரிக்கல. ஆனால் அந்த ரூத்து புதுசு கண்காணியானவனிடத்தில் விசாரிக்கிறார். ஆமா, இவள் யாரு, அவளை குறித்து எல்லாமே போவாஸுக்கு சொல்லப்பட்டது, அவள் மோவாபிய ஸ்திரீயனும் சொல்லப்பட்டது. என்னெல்லாம் சொல்லியிருப்பாரு, அவளுடைய பிளஸ் மைனஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல. இவளை கட்டினதோட இந்த வீட்டில், கல்யாணத்துக்கு அப்புறம் தானே இந்த வீட்டில் பெரிய மரணம், எல்லாம் வாழ்க்கையே பிரச்சனை, வாழ்க்கையே போராட்டம், எல்லாம் கிடைத்ததும் போவாஸ் ரூத்து பக்கத்தில் வராங்க. ரூத்தை கூப்பிடுறான், அதுவரை இப்படி இருந்து பொறுக்கிட்டு இருந்தவா, இவ ஃபஸ்ட்டாக இப்படி கண்களை ஏறெடுத்து பார்க்கிறாள். நகோமிட்ட ஒன்று சொல்லிட்டு வாரா, யார் கண்ணில் எனக்கு தயை கிடைத்ததோ அந்த தயவை வேற யார்ட்டையும் பார்க்கல, தன்னை விசாரித்து தேடி தன் பக்கத்தில் வந்து நின்ற போவாஸின் கண்களில் பார்க்கிறார். உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த செட்டையின் கீழே உன்னை கொண்டு வந்தது கீழே குனிந்து கதிர் பொறுக்க மட்டும் இல்ல, மேலே நிமிர்ந்து கர்த்தரை பார்க்க, தயை கிடைத்த கண்களை பார்க்க, அந்த அழகான கண்களை பார்க்க, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்க. ஹல்லேலூயா. இப்ப அவரை பார்க்க ஆரம்பிச்சுட்டா, இப்ப அவளுக்கு தேவை கதிர் அல்ல, கதிரை சிந்த விடுகிற கர்த்தர். இன்னைக்கு அநேகருக்கு தேவை கர்த்தர் சிந்த விடுகிற கதிர்களே தவிர, கதிரை சிந்த விடுகிற கர்த்தர் அல்ல. இப்ப கதிர் பொறுக்க வந்தவ, அவ மட்டும் இல்ல, அநேகர் கதிர் பொறுக்க வந்தாங்க. மற்ற எல்லாரும் இனி கதிர் பொறுக்க எப்போ வருவாங்க? இன்னைக்கு கதிர் பொறுக்கி முடிஞ்சாச்சு, வீட்டுக்கு போயிட்டாங்க. இனி எல்லாரும் கதிர் பொறுக்க எப்போ வருவாங்க? நாளைக்கு காலையில், அடுத்த ஞாயிற்று கிழமை. ஆனா ரூத் எப்போ போனா? நைட்டே போயிட்டா, நைட். ஏன்னா அவளுக்கு தேவை போவா சிந்த விட விடுகிற கதிர் அல்ல, எனக்கு அவர் தான் தேவை, எனக்கு அவர் தான் தேவை. அது அந்த கிருபையை டேஸ்ட் பண்றவங்க அதுக்கப்புறம் அவரை விட மாட்டாங்க. போவாஸ், போர்வையால் என்னை ஏசையா, ஏசையா,
அன்பினால் என்னை உந்தன் அடிமை என்னை காப்பாற்றும் கடமை உந்தன் அடிமை என்னை காப்பாற்றும் கடமை ஹல்லேலூயா போவா போவா போர்வையால் என்னை ஏசையா 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 உம் அன்பினால் என்னை கிருபையினாலே கொண்டு வந்தா கிருபை தேவனுடையது என்னெல்லாம் அவர் செய்கிறார் பாருங்க நம்ம வாழ்க்கையில் அதற்கேற்ற மேன்மையும் மகிமையும் நாம் அவருக்கு செலுத்துகிறோமா என்பதுதான் கேள்வி. நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்க. ஆண்டவர் என்ன நினைச்சீங்க, என்னை அழைத்தீங்க, என்னை ரட்சித்தீர், ஆமென், என்னை கொண்டு வந்தீர், என் அடையாளத்தை மாற்றினீர். அது மாத்திரமல்ல, ரெண்டு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அவர் செய்கிற அடுத்த காரியம் என்ன? சங்கீதம் 94:18 சொல்லப்பட்டிருக்கிறது, என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போதே கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. தாங்குது. அவர் கொண்டு வந்துட்டு அவருக்கு டியூட்டி முடியல, இன்று வரையும் என்னை தாங்குகிறார். சத்துருவின் தாக்குதலுக்கெல்லாம் நாம் தப்பி இருக்க காரணம் ஒன்றுதான், தாங்கிறதுனால தாக்குதலுக்கு தப்புறோம். சங்கீதம் 3 சங்கீதக்காரன் சொல்லுகிறானே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். இப்படி சொல்லிட்டு 5 சொல்றார், நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை கர்த்தர் தாங்கலன்னா நேத்து நைட்டே சத்துரு நம்மை தாக்கியிருப்பான். புனராவினில் ஜீவித்தோர் பலர் பூமி வீட்டுமே போய்விட்டார். புனராவினில் ஜீவித்தோர் பலர் பூமி வீட்டுமே போய் கைகளை உயர்த்தி என்றாலும் நமக்கு இந்த நாளையும் தந்த நேசரை துதிப்போம். என்றாலும் அவர் தாங்கிறது மட்டும் இல்ல, அவர் வேளை வரும்போது உயர்த்துகிறார். கிருபையினாலே ஸ்திரப்படுத்துகிறார், கிருபையினாலே உயர்த்துகிறார். நமக்கு தெரியும், இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் வந்த முதல் 2 ஒருவன் சவுல், இன்னொருவன் தாவீது. நான் இந்த வார்த்தையை வைத்து சொல்ல விரும்புகிறேன், சவுலுடைய தகுதி என்ன, தாவீதுனுடைய தகுதி என்ன? சவுலுடைய தகுதி, சாமுவேல் எல்லாரையும் கொண்டு வந்து நிறுத்துறான், சவுலையும் கொண்டு வந்து நிறுத்தும் போது எல்லாரும் எப்படி இருந்தாங்களாம், சவுலுடைய தோளுக்கு கீழே இருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன வெளிப்படுது, கிருபையா தகுதியா? தகுதி. ராஜாவாகிறதற்கு தாவீத பார்த்தா அவன் வீட்டில் இருக்கிற எல்லார விட சிறியவன். அப்போ தாவீது ராஜாவாகணும்னா என்ன வேணும், கிருபை வேணும். தேவனுடைய கிருபையின் மேன்மை என்ன, கிருபையின் மேன்மை என்ன தெரியுமா? சின்னவன் 1000, சிறியவன் பலத்த ஜாதி. இப்ப யுத்தம் முடிந்து சவுலும் தாவீதும் எருசலேமுக்குள்ள வராங்க. எருசலேமுக்குள்ள வரும்போது சவுலுக்கு ஜனங்கள் கொடுத்தார்கள் 1000. தாவீதை குறித்து சொல்லும் போது ஜனங்க பாடினாங்க, தாவீது கொன்றது 10,000. ஹல்லேலூயா. தகுதி உள்ளவன் அவன் ஸ்தானத்தை அடைவான், மாற்றமில்லை. ஆனால் அந்த தகுதி அவன் ஸ்தானத்தை தக்க வைக்காது. கிருபை உடையவன் ஸ்தானத்தை அடைவான்,
ஆனால் அந்த கிருபை அந்த ஸ்தானத்தில் அவன் தலைமுறையும் கொண்டு வந்து நிறுத்தும். இதுதான் கிருபையின் மேன்மை. நாம் தகுதியில வளர்கிறவர்கள் அல்ல, நாம் கிருபையில வளர்கிறவர்கள் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. சவுல் விழுந்த போது அவனுடைய தகுதி அவனுக்கு கை கொடுக்கவில்லை, ஆனா தாவீது விழுந்த போது கிருபை கை கொடுத்தது. எனவேதான் ஆமோஸ் தீர்க்கதரிசியை கொண்டு சொன்னார், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து திரும்ப எடுப்பித்து அவருடைய கிருபை இல்லைன்னா நானும் என் குடும்பமும் இல்லைன்னு சொல்றவங்க ஹல்லேலூயா. கிருபை தாங்குகிறது. ஏழாவதாக யாத்திராகமம் 15:13 கிருபையினால் அவர் என்ன செய்கிறார்? இறங்கினார், நினைத்தார், பெயர் சொல்லி அழைத்தார், ரட்சித்தார், என் அடையாளத்தை மாற்றினார், அவருடைய சமூகத்திலே கொண்டு வந்தார், என்னை இந்நாள் வரைக்கும் தாங்குகிறார். அடுத்து மீட்டு கொண்ட உம்முடைய ஜனத்தை உமது கிருபையினாலே அழைத்து கிருபையினாலே அழைத்து வந்து எங்கே கொண்டு போகிறார்? எதற்கு நேராய் நடத்துகிறார்? உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் நடத்தினீர். நினைத்தார், அழைத்தார், ரட்சித்தார், அடையாளத்தை மாற்றினார், கொண்டு வந்தார், தாங்குகிறார், நடத்தி கொண்டு செல்லுகிறார். ஆமென். நடத்தி கொண்டு செல்லுகிறார். தேவனால் நடத்தப்படுகிறவர்கள் நித்தியத்துக்கு நேராய் நகர்த்தப்படுகிறார்கள். தாவீது சொல்லுகிறார், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். தொடரும்னாலே அது எங்கே தான் இருக்குது? பின்னாடி இருக்குது. அப்போ தாவீதுக்கு பின்னாடி வந்து கிருபை என்ன செய்யுது? போ போ போ. அதனால தாவீது என்ன சொல்றார்? என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே. தாவீதே, உன் ஆரம்பம் என்ன? காட்டிலே. ஏன் உனக்கு வீடுல இருந்து என்ன விட்டுட்டாங்க? காட்டில. உன் ஆரம்பம் என்ன? காடு. இதுதான் உன் முடிவா? இல்லை, எனக்கு ஒரு வீடு உண்டு, எனக்கு ஒரு வீடு உண்டு, எனக்கு தேவன் பாராட்டுகிற கிருபை என்னை வெட்கப்படுத்தாது. அரணான பட்டணத்திலே தமது கிருபையை எனக்கு அதிசயமாய் விளங்க பண்ணுவா. தேவரே, கிருபையும் உம்முடையது. எல்லாரும் சேர்ந்து ஆமென் சொல்லலாமா? தேவன் பாராட்டுகிற கிருபைகளை எண்ணி தேவனுக்குரிய மகிமையை செலுத்தணும். நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். நன்றி அறிதல் மறந்துடவே கூடாது. இன்னைக்கு நான் நிற்கிறேன்னா கிருபை, இன்னைக்கு நான் அப்ப சமத்துல வர்றேன்னா கிருபை, இன்னைக்கு நான் காக்கப்படுறேன்னா கிருபை, இன்னைக்கு நான் ஒரு பொருட்டா எண்ணப்படுகிறேன்னா கிருபை, இன்னைக்கு நான் நடத்தப்படுகிறேன்னா கிருபை. மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே? நான் மேன்மை பாராட்டுவேன். ஒன்றை குறித்து, ஒன்றை குறித்து மாத்திரம், சிலுவையை குறித்து, எனக்கா என் தகப்பன் செய்த தியாகத்தை குறித்து, என் மேல் அவர் பாராட்டின இரக்கத்தை குறித்து, நான் அதை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்தில்? ஹல்லேலூயா, தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், உங்க கிருபை. ஓ ஹல்லேலூயா. நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை, திறமேன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை, நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை, திறமேன்னு சொல்ல. ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுவீங்களா? தகுதி இல்லா என்னை உயர்த்தியது உங்க கிருபை, தகுதியில்லா என்னை அமேன், உங்க கிருபை இல்லைனா நானும் இல்ல, உங்க கிருபை இல்லைனா சொல்லுங்க தகுதியில்லா என்னை, தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை, தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்ல. இல்லப்பா, உங்க கிருபை இல்லைனா, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே,
உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. ஓ தனிமையில் நான் அழுத போது, தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல. தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல. தள்ளாடி நடந்த போது ரெண்டு கைகளை விரித்து கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைனா சொல்லுங்க கிருபை வேண்டுமே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. நான் ஒன்றும் இல்லையே. கிருபையினால நிற்கிறோம். பவுல் சொல்லுகிறார், நான் இருக்கிறது தேவ கிருபையினால். நாங்கள் அப்படிதான். உங்க கிருபையினால கிருபை, உங்க கிருபை வேண்டுமே. உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. தகுதியின் அடிப்படையில் என்றால் நாங்கள் என்றோ விழுந்து போயிருப்போம் சவுல போல. இன்னைக்கு நிக்க காரணம் உங்க கிருபை மட்டும்தான். உங்க கிருபை மட்டும்தான். உங்க கிருபை மட்டும்தான். உங்க கிருபை மட்டும்தான் இயேசுவே. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சவுல போல என்னைக்கே விழுந்து போயிருப்போம். கிருபையில நிக்கிறீங்க, கிருபையில நிக்க வைக்கிறீங்க. கிருபை தாங்குதுப்பா. கிருபை இல்லைன்னா நாங்க விழுந்திருப்போம், நாங்க இல்லாம போயிருப்போம், நாங்க நஷ்டமாய் போயிருப்போம். உங்க கிருபை தாங்குதுப்பா, கிருபை தாங்குதுப்பா. கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். கிருபை உம்முடையது. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, தேவரே கிருபையோ உம்முடையது, உம்முடையது, உம்முடையது. கடைசி அப்படி ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி, நின் மகா கிருபைக்கா நின்னே நான் ஸ்தோதிச்சிடும். நின் மகா கிருபைக்கா நின்னே ஸ்தோதிச்சிடும். ஓ நின் மகா கிருபைக்கா கிருபையே நான் ஸ்தோதிச்சிடும். லேஹண்டரே மமமமலரா தலைக்கு மேல கரங்களை தட்டிய பகு மகிமை முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. கிருபையே கிருபையே கிருபையே. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையாய் உங்க சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க ஜெபிக்க வைத்தீரே ஸ்தோத்திரம். கிருபையும் உம்முடையதப்பா. நீர் எவ்வளவு நல்லவர். எங்களை நினைத்தீர், எங்களை பெயர் சொல்லி அழைத்தீர், எங்களை ரட்சித்தீர், எங்கள் அடையாளத்தை மாற்றினீர், எங்களை கொண்டு வந்தீர், எங்களை தாங்குகிறீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக எங்களை கிருபையினாலே நடத்துகிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா மகிமை உமக்கு, உமக்கு, உமக்கு மாத்திரமே. இந்த பாக்கியத்தை நீர் சிலுவையில் எங்களுக்கு அடிக்கப்பட்டதுனால பெற்றோம், உம்முடைய ரத்தம் சிந்தப்பட்டதுனால பெற்றோம்.
கிருபையப்பா கிருபை ஆண்டவரே தாழ்த்துகிறோம். இந்த கிருபையில கழிகூர்ந்து மகிழ ஒவ்வொருவருக்கு கிருபை செய்யும். இந்த கிருபை ஒருவர் விருதாவாக்காதபடி காத்துக்கொள்ளும். உடைய ஆளுகைக்குள்ளே உடைய பிள்ளைகளை மறைத்து ஆசீர்வதியும் சமாதானத்தோடு அனுப்பும். இந்த வாரம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியின் வாரமாய் ஆசீர்வாதமான வாரமாய் கர்த்தர் மாற்றி நாமத்தை மகிமைப்படுத்தும் தாழ்த்துகிறோம். மகிமை கனம் எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன். சேர்ந்து சொல்லுவோமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.